இடத்திலே நான் பெரிய ஜப வீரன் என்று சொல்லி வெளிப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டாம். அந்தரங்கத்தில் அநேகருக்காய் ஜோமணி கொண்டே இருக்கிறேன். அந்தரங்கத்தில் ஜபிக்க ஜபிக்க வெளியரங்கத்தில் அந்த தேவன இந்த நாளின் செய்திக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:13 ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது மலை பிரசங்கத்திலே நமக்கு சொன்ன ஒரு முக்கியமான காரியம் இது. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ரெண்டு காரியங்களை அடுத்தடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த உப்பு என்று சொல்லும் பொழுது அது மறைந்திருந்து பயன்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உப்பு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற வரையிலே அது பயன் தராது. அது ஒரு தண்ணீருக்குள் ஒரு திரவத்துக்குள் அது போடப்பட்டு கரைந்து மறைந்து போகும் பொழுதுதான் அதனுடைய பிரயோஜனம் உண்டாகும். வெளிச்சம் இதற்கு நேர் மறுபக்கமாக இருக்கிறது. வெளிச்சம் எப்பொழுது வெளிப்படுமோ அப்பொழுதுதான் பயன்படும். வெளிச்சத்தை மூடி வைத்தால், மறைத்து வைத்தால் அது பயன்படாது. வெளிச்சம் வெளிப்பட்டு பயன்பட வேண்டும், உப்பு கரைந்து மறைந்து பயன்பட வேண்டும். இந்த ரெண்டு விதமான பயன்பாடுகளும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் சீடருக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைக்கு வேண்டும், பின்பற்றுகிறவர்களுக்கு வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். சில பகுதிகளில் நாம் மறைந்திருந்து பயன்பட வேண்டும், சில பகுதிகளில் நாம் வெளிப்படையாக பயன்படவும் வேண்டும். இந்த ரெண்டு அனுபவங்களும் இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக நான் மறைந்திருந்து பயன்படுகிற அனுபவத்தை இதே மலை பிரசங்கத்துக்குள்ளே இருந்து உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மலை பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தொடர்ந்து இது சம்பந்தமான சில விவரங்களை அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படியும் ஒரு நபர் மறைந்திருந்து பயன்பட முடியும்? பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த குடும்பத்திலும் நாம் பயன்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொருவருமே ஒவ்வொரு காரியங்களில் பயன்பட வேண்டும். அந்த தகப்பன் அந்த தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் பயன்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த தாய் தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பயன்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அறிவு வந்து வளர வளர தங்கள் பெற்றோருக்கு பயன்பட்டு கொண்டிருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளே இப்படி மாறி மாறி பயன்பாடு. இதே போல சமுதாயத்திலே பயன்பாடு. நாம் ஒருவரும் சும்மா இருப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லது மற்றவர்கள் எல்லாரும் தருகிற பயனை அனுபவித்து வாழ்வதற்காக மட்டும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் அல்ல. நாமும் மற்றவர்களுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கும்படிதான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சபையாக கூட்டப்பட்டிருக்கிறோம். அந்த அனுபவத்திலும் நாம் பார்க்கும் பொழுது சபையிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றோம். அதே வேளையில் நாம் பயன்பட வேண்டிய அனுபவங்களும் அநேகம் இருக்கின்றன. ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டின் நன்மைகளை நாம் அனுபவிக்கிறோம். அந்த நாட்டுக்கு நாம் பயன்பட வேண்டிய அநேக அனுபவங்களும் கூடவே இருக்கின்றன. இப்படியே சொல்லி கொண்டு போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பக்கமும் பயன் தருகின்ற ஒரு வாழ்க்கையாய், பயன்படுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு தொழிலை செய்கின்றீர்கள். அந்த தொழிலிலே ஒரு பக்கம் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிறது. அந்த தொழில் நீங்கள் செய்கிறதுனால் வருமானம் வருகிறது, வளர்ச்சி அடைகின்றீர்கள். ஆனால் அதே தொழில் அநேகருக்கு பயன்பட்டு கொண்டும் இருக்கிறது. நாம் செய்கின்ற தொழிலினாலே எத்தனையோ பேருடைய பலவிதமான தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியின் ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே ஒருவருக்கொருவர் பயன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக வைத்திருக்கின்றார். எனவே நாம் பயனுள்ளவர்களாக, பயன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம்.
இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உப்பாக இருக்க வேண்டும், உப்பாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உப்பு என்பது மறைந்திருந்து பயன்படுகின்ற ஒரு அழகிய அனுபவத்தை எடுத்து காட்டுகின்றது. அதிலே முதலாவது ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 6:4 அவைகளை பார்க்க முடியும். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உப்பா இருங்கள் என்று சொன்ன கர்த்தர் அதற்கு சில நடைமுறை விளக்கங்களையும் அதே மலைப்பிரசங்கத்திலே தந்திருக்கின்றார். அதிலே ஒன்று, எப்படி நாம் மறைந்திருந்து பயன்படுவது என்பதிலே ஒன்று, நீங்கள் அந்தரங்கத்திலே செய்கின்ற தான தர்மங்கள். அந்தரங்கத்திலே தான தர்மங்கள் செய்வது மறைந்திருந்து பயன்படுகின்ற ஒரு அனுபவம். அந்த நாட்களிலே தான தர்மம் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம் என்பதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். காரணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை படித்தால் தெரியும், அங்கே தேவன் மிக இரக்கமுள்ள தேவனாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு சட்டத்திட்டங்களுக்கு இடையிலே ஒரு இரக்கமுள்ள வார்த்தையை அவர் வைக்க தவறுவதே இல்லை, தவறுவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயலை அறுக்கும்படி சொல்லுவார், அந்த வயல் நிலங்களுக்கு ஒரு வருஷம் லீவு கொடுக்கும்படி சொல்லுவார், ஜூபிலி வருஷம் என்று ஒன்றை சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார், அறுவடை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுவார். ஆனாலும் கூடவே ஒன்றை சொல்ல தவறமாட்டார், எதை என்றால், நீ அப்படி அறுவடை செய்யும் பொழுது கொஞ்சத்தை ஏழைக்கும் விதவைக்கும் எளியவனுக்கும் விட்டுவிடு என்று சொல்லுவார். லேலூயா. நீ திராட்சை பழங்களை எல்லாம் பறிக்கும் பொழுது அதிலே கொஞ்சம் சிந்தி கிடக்கும், அந்த சிந்தி கிடக்கிறதையும் ஆள் வைத்து பொறுக்கிவும் வீட்டுக்கு கொண்டு போகாத, நீ உனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைத்ததை கொண்டு போ. அந்த சிதறி கிடக்கிற கனிகளை ஏழைகள் விதவைகள் ஆதரவற்றவர்கள் பொறுக்கி கொள்ளட்டும் என்று சொல்லுவார். இப்படி தேவனுடைய ஒரு இரக்கம் எப்பொழுதுமே உண்டாகிக்கொண்டே இருக்கிறதை அந்த நியாயப்பிரமாணம் முழுவதிலும் பார்க்கிறோம். எனவே எப்பொழுதும் கர்த்தர் கஷ்டப்படுகிறவர்களை, எளியவர்கள் ஏழைகள் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் இவர்களுக்கு ஆண்டவர் ரொம்ப கரிசனையாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவனுடைய பார்வையிலே இந்த கஷ்டப்படுகிற மக்களை பார்க்கும் பொழுது அவருக்கு மிகவும் பாரம். அவருடைய உள்ளம் பார்க்கிறது, இந்த மனுஷர்களை கொஞ்ச காலம் இந்த சாத்தானுடைய கிரியைகளுக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன் பூமியிலே, எதற்காக, இவர்களில் உத்தமர்கள் யார் என்று நான் அறிந்து புரிந்து அவர்களை சேர்த்து கொள்வதற்காக, என்னோடு நித்தியத்தில் வாழ்வதற்கு ஒரு கூட்டம் உத்தமர்களை, என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களை, என்னுடைய நித்தியத்தில் என்னோடு வாழ தகுதியாகின்றவர்களை நான் சேர்க்க வேண்டும். அதற்கு தகுதி படுத்துவதற்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் தேவை, சாத்தானுடைய கிரியைகள் தேவை. அந்த கிரியைகள் போராட்டங்கள்லாம் இருந்தால்தான் அதன் நடுவில் மனுஷர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தருடைய வழியை தேடி அவர்கள் கர்த்தருக்குள் வளருவார்கள். ஆனால் இந்த சாத்தான் என்ன செய்கிறான், அவனுக்கு கிடைத்த அந்த தருணத்தை பயன்படுத்தி அநேக குடும்பங்களை உடைக்கிறான், அநேகரை விதவை ஆக்குகிறான், அநேகரை அநாதைகளாக மாற்றுகிறான், ஆதரவற்றவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த பிசாசு என் பிள்ளைகளை எப்படி சிதறடிக்கிறார், என் பிள்ளைகளை எப்படி நாசம் பண்ணுகிறான், எப்படி கஷ்டப்படுத்துகிறான். அவருடைய உள்ளம் பரிதபித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன், அதே வேளையில பரிதபிப்பார். சில வேளைகளிலே இந்த சிலருடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அது நாம் செய்த தவறுகளினால் வந்த கஷ்டங்களும் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி என்று ஒரேடியாக நியாயந்திருக்க முடியாது. சிலது பாதிப்புகளாகவும் இருக்கிறது. பைபிளில் இதுக்கெல்லாம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாரும் ஏதோ தேவனுடைய தண்டனை பெற்றவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலருக்கு தேவனுடைய தண்டனையாக இருக்கிறது, சிலருக்கு பிசாசின் சோதனையாக இருக்கிறது,
பல்வேறு நிலைகளில் அவைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய உள்ளம் பரிதவித்துக் கொண்டே இருக்கிறது. பிசாசனுடைய சோதனைக்குள் பிசாசனுடைய அந்த கிரியைகளுக்குள் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, அவரே தண்டனை கொடுத்த பிள்ளைகளுக்கும் சரி, அவருடைய உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா! இது உண்மையான காரியம். ஒரு அன்புள்ள தகப்பன் தன் பிள்ளையை அடிக்கும் பொழுதும் வேணுமனே ஒரு வைராக்கியத்தோடு அடிக்கவே மாட்டார்கள். இந்த பிள்ளை திருந்த வேண்டும், நல்லா இருக்கணும். என் பிள்ளைய நான் அடிக்காமல் விட்டால் அது கெட்டு போய் நாளைக்கு மோசமாக போய்விடுமே என்று தான் அன்புள்ள இருதயத்தோடு தான் அவர் அடிக்கிறார். அடிக்கும் பொழுதே அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. அந்த பிள்ளை அழும் பொழுது, அப்பா அடிக்காதீங்க என்று கதறும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் நிச்சயமா பரிதபிக்கிறது, ஆனால் அடிக்காமல் விடுகிறது இல்லை. காரணம் என்னன்னா, இந்த அடியை கொடுக்காவிட்டால் அது நாளைக்கு சீர்கட்ட பிள்ளையாய் போய்விடும், நான் அடிக்காவிட்டால் வேறு எவனோ அடிக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துவிடும். இதற்காகத்தான் அந்த தகப்பன் அன்புள்ள தகப்பனாக இருக்கும் பொழுதே அந்த நியாயத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு அன்பான தகப்பன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா! அவருடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவும் அவர் அதை போதிக்கிறார். நீ தர்மம் செய்யும் பொழுது எப்படி நீ தர்மம் செய்ய வேண்டும், எல்லாருக்கும் முன்பாக விளம்பரப்படுத்தாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யூத மக்கள் கொடுப்பதற்கு மிகவும் அறிந்தவர்கள். அவர்களுக்கு தெரியும், தேவநாயகத்துடைய நியாயப்பிரமாணம் தெரியும், அவருடைய தீர்க்கதரிசிகள், அவர்களுக்கு எழும்பின போதகர்கள் எல்லாருமே இவைகளை அதிகமாக போதிக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே தான தர்மம் செய்வதென்பது இட் வாஸ் அ பார்ட் இன் தேர் லைஃப். அவங்க வாழ்க்கையில் அது ஒரு பாகமாகவே இருந்தது. ஆனாலும் கவனியுங்கள், இந்த தான தர்மம் செய்வது அவர்களுடைய மத சம்பிரதாயத்தின்படி ஒரு முக்கியமான காரியம், யூத மத சம்பிரதாயத்தின்படி. எனவே இந்த பெரியவர்கள் பணக்காரர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த பெரிய பண்டிகை நாட்களிலே தேவாலயத்திலே அவர்கள் வரும் பொழுது அவர்கள் ஒரு பெரிய மேன்மையோடு வந்து நின்று அவர்கள் நிற்க எல்லாரும் பார்க்க இவர்கள் இன்னாருடைய காணிக்கை செலுத்தப்படுகிறது என்று தாரை ஊதுவித்து விளம்பரம் கொடுத்து அப்படியே அவர்களுடைய காணிக்கை சாக்கு சாக்காக மூடை மூடையாக அங்கே வரும், வந்து தேவாலயத்தில் கஜானாவிலே சேர்க்கப்படும். இது ஒரு பழக்கம். எல்லாரும் அப்படி அந்த கொடுக்க வேண்டும் என்ற தான தர்மம் பண்ண வேண்டிய நாட்கள், காணிக்கை கொடுக்க, காணிக்கை வேறு தான தர்மம் வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான தர்மம் என்பது ஏழைகளுக்கு கொடுப்பது, காணிக்கை என்பது கர்த்தருக்கு கொடுப்பது. அல்லேலூயா! இந்த ரெண்டையுமே அவர்கள் செய்யும் பொழுது ரொம்ப விளம்பரப்படுத்துவது அவர்களுடைய வேலையாக இருந்தது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஒரு நாள் இயேசு என்ன செய்தார்? மார்க்கு சுவிசேஷம் 12:41-44 வாசிக்கலாம். மார்க்கு 12:41-44 இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே காணிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து காணிக்கை போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். நான் வந்து நீங்க அங்க காணிக்கை போடுறதுக்கு பக்கெட் வச்சிருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து எல்லாரும் போடுகிறத பார்த்து கொண்டிருந்தா எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவை பாருங்க, அவர் அன்றைக்கு தேவாலயத்தில் உட்கார்ந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்னு ஐஸ்வர்யவான்களுக்கு பெரிய குஷி வந்திருக்கும். ஓ, இயேசுநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருவேளை அவரை இரட்சகர் என்று அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்றைக்கு ஒரு பெரிய போதகர், எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய போதகர், மதிப்புக்குரிய மனுஷன், அவருக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்து பார்க்கிறார். சரி, கொஞ்சம் போடணும்னு நினைச்சு வந்தவனும் இருந்தது கொஞ்சம் கூட என்ன செஞ்சிருப்பான், அன்னைக்கு போட்டிருப்பான், இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி போட்டிருப்பான். இப்படி நிறைய போட்டுட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யவான்கள், அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அப்போ அந்த வரிசையில ஒரு ஏழை விதவை வருகிறார். அவளுக்கு தான் தர்ம சங்கடமான நிலைமையா இருக்கிறது. அவ பாக்குறா, இன்னைக்கு பார்த்து இந்த இயேசுநாதர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரே,
இன்னைக்கு பார்த்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. நானும் ஒரு சின்ன காணிக்கையை போடலாம்னு நினைச்சு ஒளிச்சு மறைச்சு வச்சு கொண்டு வரேன், இதை இவர் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னு நினைச்சு ரொம்ப தயக்கமா இருந்திருக்கும். திரும்பி போயிடட்டுமான்னு அவளுக்கு தோண்டி இருக்கும். ஆனாலும் நினைச்சிருப்பா, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வந்துட்டு இனி எப்படி திரும்பி போகிறது, எப்படி ஆகிலும் போட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவள் தயக்கத்தோடு நடுக்கத்தோடு நான் நினைக்கிறேன் கூடுமான வரையில் அதை மறைச்சி அப்படியே கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில் போட்டிருப்பா. போட்ட உடனே இயேசுவை பாருங்கள், அவருடனே ஒரு விளம்பரமே கொடுத்துட்டார். அவர் சொல்லுகிறார், இந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டால், மற்றவர்களெல்லாம் தங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்திலே கொஞ்சத்தை கொடுத்தார்கள், இவளோ தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்ததை அப்படியே கொடுத்து விட்டாள் என்று பாராட்டினார். அல்லேலூயா! என்ன ஆச்சரியமான காரியம். அப்ப பாருங்கள், கர்த்தர் அந்த காணிக்கையை, தான தர்மங்களை கர்த்தர் மிகவும் விரும்புகிறார், மிகவும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது கர்த்தர் இங்கே மலைப்பிரசங்கத்திலே நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன, நீ காணிக்கை செலுத்தும் பொழுதும் சரி, தான தர்மங்கள் செலுத்தும் பொழுதும் சரி, அவைகளை நீ எப்படி செய்ய வேண்டும் என்றால் அந்தரங்கத்திலே செய்ய வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! அந்தரங்கத்திலே செய்ய வேண்டும். நீ அந்த காணிக்கை செலுத்துவது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யக்கூடாது. ஒரு ஏழைக்கு கொடுப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று சொல்லுகிறார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்பொழுது நாம் விளம்பரத்துக்காக வேண்டி ஒரு காணிக்கை செலுத்தினாலோ, விளம்பரத்துக்காக வேண்டி ஒரு தான தர்மம் செய்தாலோ, அந்த விளம்பரம் தான் நமக்கு கிடைக்கிற பலன். அதான் சொல்ல, உன் பலனை நீ அடைந்து தீர்ந்தது. நீ எதை விரும்பினாய்? உனக்கு நீ உனக்கு ஒரு விளம்பரம் தானே நீ தேடினாய், அதை நீ பெற்றுக்கொண்டாய் அல்லவா? அதோடு முடிஞ்சு போச்சு. நீ செலுத்தின காணிக்கைக்காக அல்லது தான தர்மத்துக்காக உள்ள இனி உள்ள பலன்கள் உனக்கு கிடையாது. அதே வேளையில் உள்ளத்திலே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கம் இல்லாதபடிக்கு என் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய பார்வைக்கு முன்னால மட்டும் இருந்தால் போதும், மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம் என்று அப்படி நாம கொடுக்கிற காணிக்கைகளும் தான தர்மங்களும் அவைகளுக்கு பலன் மிகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா! இதை எப்பொழுதுமே மனசுல வச்சிருக்கணும். அதனால ஒருத்தரும் பார்க்காத இடத்துல தான் நான் கொடுப்பேன், அப்போ எப்படி சர்ச்சில் கொடுப்பேன் அப்படியெல்லாம் இல்லை. மனசில் தெரியணும் அந்த நோக்கம். அந்த ரங்கத்திலே யாருக்கும் கூடுமான வரையில் வெளியே தெரியாமல் கொடுக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. பொதுவாக நாம் சில ஒழுங்குகளின்படி காணிக்கையில் கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் தெரிய வரத்தான் செய்யும். ஏன்னா சில ஒழுங்குகள் இருக்கிறது, அந்த ஒழுங்கின்படி நாம காரியங்களை செய்யணும். சபைகள் வளர்ந்து போகும் பொழுது எல்லா ஒழுங்குகளையும் நாம செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப காணிக்க கவர்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, காணிக்கையில கணக்கு எழுதுகிறோம். முந்தின காலங்களில் காணிக்கைக்கு யாரும் கவர்லையும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கணக்கு எழுதவும் மாட்டாங்க, அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது உள்ள காலம் அப்படி அல்ல. அரசாங்க சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும், எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்காக நாம செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் கொடுக்கிறது சிலது அது எழுத்துல வருகிறது, அது தவறல்ல. நம்முடைய உள்ளம் அதை விரும்பக்கூடாது. அப்படி ஒரு பப்ளிசிட்டி விரும்பி நாம் செய்யாமல் நம்முடைய உள்ளத்திலே சரி கர்த்தருக்காக கொடுக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு செய்யணும். இது அல்லாமல் மற்றபடியும் நமக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் ஒரு ஏழையை பார்க்கிறோம், ஒரு கஷ்டப்படுகிற ஒரு நபரை பார்க்கிறோம், ஒரு வேதனைக்குள் இருக்கிற குடும்பத்தை பார்க்கிறோம். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் முன்பின் அல்லது நம்மை பற்றி தெரியாத அளவிலே யாரிடத்திலோ கொடுத்து ஒரு சின்ன உதவியை கொடுத்து அனுப்பலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல வெளியே யாருக்கும் இரண்டாவது நபர் அறியாதபடி அவர்களுக்கு ஒரு உதவியை நேரடியாக நாம் செய்யலாம். இப்படிப்பட்ட உதவிகள் நாம் செய்யும் பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமானது. அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் செய்வது அந்த வாங்குகிற நபருக்கே இன்னார் கொடுத்தாங்கன்னு தெரியாத அளவுல செய்யறாங்க. அப்ப அவர்கள் பாருங்க, அந்த ஆள் கிட்ட இருந்து ஒரு நன்றியை கூட அவங்க எதிர்பாராத அளவில், நான் செய்தேனே தெரிய வேண்டாம், யார் யார் மூலமாகவோ எப்படி எப்படியோ செய்து விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயம் என்னுடைய தாயாரை குறித்து என்னுடைய போதகர் ஒரு சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு எங்கள் பாஸ்டர் ஒரு இது வைத்திருந்தார், டியர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைத்திருந்தார், கண்ணீர் நிதி என்று ஒன்று வைத்திருந்தார். அதற்கு சிலர் கொடுப்பார்கள். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், என்னுடைய தாயார் 2-3 முறை அவர்கள் ஒரு சிறு தொகையை அவருடைய கையிலே கொடுத்து
இதை நான் கொடுத்தேன் என்று தெரியக்கூடாது. ஆனால் நம்முடைய சபையில் கஷ்டப்படுகிற சில குடும்பங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவியை செய்யுங்கள் என்று ரெண்டு மூன்று முறை கொடுத்ததாக ஒரு நாள் செய்தியிலே சொன்னார். அப்பொழுது என்னுடைய அன்றைக்கு தான் எனக்கு தெரியும், என்னுடைய தாய் கொடுத்தது எனக்கு தெரியாது, அவர் ஒரு நாள் சொல்லும் பொழுதுதான் தெரியும். அப்போ பாருங்கள், அது ஒரு நல்ல பழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கொடுக்கிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாதபடி ஒரு அவர்கள் செய்தார்கள், ஒரு பொது நபரை வைத்து செய்து விட்டார்கள். இதை எதுவும் செய்ய வேண்டாம், நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு யார் ஏழைன்னு தெரியுதோ கொடுங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்திலே நாம் மற்றவர்களுக்கு, அவர்கள் கூட நம்மிடத்திலிருந்தான் இந்த காசு வருதுன்னு தெரியாத அளவிலே அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி நிச்சயமாய் பரலோகத்திலே பூரணமான பலனை நமக்கு வைத்திருக்கும். அல்லேலூயா. எனவே நாம் அதிகமாய் தான தர்மம் செய்ய நல்ல ஒரு முன்னே நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதாவது ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதை செய்யும் பொழுது ஒரு பப்ளிசிட்டி நோக்கம் எக்காரணம் கொண்டும் நமக்கு வரவே கூடாது. இப்படி மறைந்திருந்து பயன்படுகிற அனுபவங்கள் ரொம்ப பிரயோஜனங்களை உண்டாகும். இது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட் வாழ்க்கையில ஒரு 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 ருசியான ஒரு அனுபவமாக்கும். இதை பழக ஆரம்பித்தால் நீங்கள் அப்படி செய்ய தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள். நான் உதவி செய்யணும், ஆனால் அந்த உதவி யாருக்கும் வெளியே தெரியாண்டா, நான் செய்தேன் என்று தெரிய வேண்டாம். சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன உதவிகள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது மனுஷர்கள் எவ்வளவோ தேவைகளோடு இருக்கிறார்கள். சின்ன சின்ன உதவிகள் செய்யும் பொழுது அநேகருக்கு அது தேவையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயம் பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த காரியத்தை இங்கே சொன்ன ஞாபகம் இருக்கிறது, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். ஒரு சமயம் அமெரிக்க தேசத்திலே ஒரு அங்கே நீண்ட தூரம் யாத்திரை போகும் பொழுது சுற்றிலும் காடுகளாக இருக்கும். ஒரு ஸ்டேட் விட்டு அது அடுத்த ஸ்டேட் போகும் பொழுது ரொம்ப தூரம் அப்படியே காடுகளாக இருக்கும். ஒரு சகோதரி தன்னந்தனியாக தன்னுடைய காரை ஓட்டி கொண்டு போகும் பொழுது திடீரென்று அவர்கள் ஃபியூவல் தீந்து இந்த பெட்ரோல் காலியாகி வாகனம் வழியிலே நின்று விட்டது. நின்று விட்டதுன்னு சொன்னால் எத்தனையோ பேர் அவர்கள் வெளியே நின்று இது பண்ணி பார்க்கிறார்கள், யாரும் உதவி கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு கார் ஸ்லோ பண்ணி நின்றது. நின்ற பொழுது அங்கிருந்து ஒரு வயதான மனிதன் இறங்கி வந்து என்ன என்று விசாரித்தார். அப்பொழுது சொன்னார்கள், இப்படி ஃபியூல் டேங்கு காலி ஆயிருச்சு, வேறு வழி இல்லை என்று. அவர் தன்னுடைய வாகனத்திலே இந்த வாகனத்தை கட்டி இழுத்து கொண்டு அடுத்த அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு சென்று இந்த காரில் ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடித்து கொடுத்துட்டு அடித்து கொடுத்தார். உடனே இவர்கள் இந்த பெண்மணி அந்த முதியவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்கள் ஒரு பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய அட்ரஸ் எனக்கு கொடுங்க என்று சொன்னார். எதற்கு என்னுடைய முகவரியை நீ கேட்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது அவள் சொன்னார்கள், ஐயா நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து ஏழையோ ஒன்றும் கிடையாது, நான் போயிட்டு திரும்ப உங்களுக்கு இதை வந்து நான் அனுப்பி வைத்துருவேன், செக் அனுப்பி வைத்துருவேன், அதுக்கு தான் நான் இந்த முகவரியை கேட்கிறேன். அவர் சிரித்து விட்டு சொன்னாரா, நீ பெற்ற உதவியை தேவை உள்ள இன்னொருவருக்கு போய் செய் என்று சொல்லிவிட்டு அவர் கார் எடுத்துக்கொண்டு போய்விட்டாராம். அப்போ பாருங்கள், அந்த மனிதனுடைய உள்ளத்தை பாருங்கள். ஒரு தேவை நிறைந்த ஒரு நபரை பார்த்தார், தனக்கு இருந்த திராணிக்கு ஒரு உதவியை அன்றைக்கு செய்தார், செய்துவிட்டு திரும்ப ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்கிருந்து ஒரு நன்றியும் அங்கிருந்து திரும்ப பெறுகிறதையும் அவர் எதிர்பாராமல், என்னுடைய பெயர் ஒன்றும் வேண்டாம், என்னுடைய முகவரி ஒன்றும் வேண்டாம், நான் உனக்கு தேவை நேரத்தில் ஒரு உதவியை செய்தேன், உன் வாழ்க்கையில் இன்னும் இப்படிப்பட்ட தேவையுள்ள மனிதர்களை நீ சந்திப்பாய், அவர்களுக்கு இந்த உதவியை செய். அப்போ அவருடைய உள்ளம் என்ன சொல்லுது, இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆக்ட் ஆஃப் கிவிங், ஒரு கொடுக்கும் ஒரு கிரியை அந்த சமுதாயத்திலே அதிகமாய் பரவி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதனால நான் உனக்கு செய்கிறேன், நீ எனக்கு திரும்ப செய்ய வேண்டாம், நீ தேவையுள்ள இன்னொருவருக்கு செய். அல்லேலூயா. அந்த ஒரு உள்ளத்தோடு கூட சில வேளை சிலர் உதவி செய்வார்கள். எப்படி செய்வார்கள், இந்த பையனுக்கு உதவி செய்த படிக்க வைத்தால் நாளைக்கு இவன் சம்பளம் வாங்கும் பொழுது எனக்கு ஒரு உதவி செய்வான், இன்னைக்கு நான் இன்னாருக்கு ஒரு உதவி செய்தா நாளைக்கு அவர்கள் எனக்கு ஒரு உதவியா இருப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு டைரக்ட் ஒரு உதவியின் அடிப்படையிலே செய்கிறது. இது அல்ல, இந்த எண்ணம் அல்ல. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் இவர்களுக்கு செய்கிறோம், நான் செய்தேனே தெரிய வேண்டாம், அவர்கள் மற்றவர்களுக்கு செய்யட்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்ய வேண்டும். இப்படி அந்தரங்கத்திலே மறைந்திருந்து பயன்படுகின்ற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் உண்டாயிருக்க வேண்டும். கொடுக்கிற விஷயத்திலே பணமோ பொருளோ மற்றுள்ள உதவிகளோ எதையும் கொடுக்கின்ற விஷயத்திலே மறைந்திருந்து சில வேளை சில இடங்கள் வரும், நமக்கு பழக்கமுள்ள ஒரு நபராக இருப்பார்,
அந்த நபருக்கு கீழே நமக்கு தெரிந்த இன்னொரு தம்பி அல்லது ஒரு பிள்ளை இங்க வேலை செய்யும். அப்பொழுது இந்த நபரை நாம் பார்த்து பேசும் பொழுது நம்ம புரிந்து கொள்வோம், அந்த ஆபீஸ்ல போயிருக்கும் பொழுது அல்லது அந்த தொழிற்சாலையில இருக்கும்போது தெரியும், உள்ள அந்த ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்க நமக்கு தெரியும், ஓஹோ இங்கதான் வேலை பார்க்கறாங்களா, நம்ம ஒரு சின்ன வார்த்தை இது எங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக்கும் என்று சொல்லி வைப்பது சில காரியங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே வேளையில நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணினேன், நான் தான் உன்னுடைய உயர்வுக்கு காரணம், இப்படி சொல்லி கொண்டிருப்பது அது தேவையில்லாத காரியம். அப்படி ஒரு பப்ளிசிட்டியை தேடாமல், சிலர் அப்படிப்பட்ட பப்ளிசிட்டியை தேடுவார்கள். எப்படி தேடுவார்கள், ரெக்கமெண்ட் பண்ணார்களோ இல்லையோ சொல்லுவார்கள், நான் தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன். எல்லாத்துலேயும் வந்து சிலருக்கு அது ஒரு சுபாவம், எல்லாத்துலேயும் வந்துடுவார்கள். ஏதோ ஒரு நன்மை கிடைச்சது, ஏதோ ஒரு நன்மை கிடைச்சுன்னா ஆமாம் உடனே வந்து சொல்லுவார்கள், நான் உங்களுக்காக இதுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கத்தர் உங்களுக்கு தந்துட்டாரு, ஜோம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அதை கண்டிப்பாக சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு, நான் ஜோம் பண்ணேன் அதனால தான் உங்களுக்கு கிடைச்சது, நான் இதை செய்தேன் அதனால தான், நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அதனால தான் உங்களுக்கு கிடைச்சது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால், நாம் எதை எதிர்பார்க்கிறோம், ஒரு சின்ன பப்ளிசிட்டி எதிர்பார்க்கிறோம், நாம் ரொம்ப பொருட்படுத்து இன்னாருக்கா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்கிற ஒரு பப்ளிசிட்டியை எதிர்பார்க்கிறோம், அல்லது இன்னாருக்காக நாம தான் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த உயர்வை பெற்றுக் கொடுத்தோம் என்பதை எதிர்பார்க்கிறோம். இது ஒன்றும் எதிர்பார்க்க தேவையில்லை. கர்த்தர் சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பு வெளியே தலையை காட்டிக்கிட்டு நிற்கும் பொழுது அது பயன்படாது, நீங்க நல்லா மறைந்து கரைந்து பயன்படுறதுக்கு ஒப்பு கொடுங்க, அப்பதான் நல்லா நீங்க பயன்பட முடியும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பங்கள்ல பார்த்தா வேடிக்கையா இருக்கும், சில குடும்ப பிரச்சனைகள்ல போனா பிள்ளைய வச்சுட்டு அப்பாவும் அம்மாவும் பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன அப்பா என்ன சொல்றாரு, பிள்ளைக்கு அன்பையும் மதிப்பையும் தான் பெற்றுக்கொள்ள அப்பா விரும்புறார், அம்மா என்ன விரும்புறாங்க, அந்த பிள்ளையுடைய மதிப்பையும் அன்பையும் தான் பெற்றுக்கொள்ள விரும்புறாங்க. இதுல போட்டி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், ரெண்டு பேருக்கும் உள்ள பிள்ளைதான், ரெண்டு பேருக்கு சொந்தமான பிள்ளைதான், உரிமை உள்ள பிள்ளைதான். ஆனா தனங்களுக்கு தெரியாமலே அங்க ஒரு போட்டி வருது. இது என்ன போட்டி, அந்த பிள்ளையுடைய அன்பை தான் கவர்ந்து அந்த பிள்ளை தன்னை சார்ந்திருக்க, தான் அந்த பிள்ளையில சார்ந்திருக்க, இப்படி ஒரு இதை உருவாக்க பாக்குறாங்க. இது குடும்பத்திலே இது ஒரு சரியில்லாத ஒரு பழக்கம். அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் ஒன்றாய் நின்று அந்த பிள்ளைகளை நேசித்து அந்த பிள்ளைகளுடைய அன்பும் மதிப்பும் ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற அளவில் ரெண்டு பேரும் நடந்து கொள்ளணும். கத்தோலிக்க ஸ்தோத்திரம். இதனால என்ன வருது, பேசிக்கா இந்த ஒரு தன்மை உள்ள இருக்கிறதுனால பிள்ளைகிட்ட அம்மா தனியே பேசும் பொழுது அப்பாவை விட்டு கொடுத்து பேசுவார்கள். நேரடியா பேசாவிட்டாலும் ஒவ்வொரு காரியத்துல அப்பா அப்படிதான் சொல்லுவாங்க, அப்பா அப்படிதான் சொல்லுவாங்க, அப்பா வந்து அடிச்சு போடுவாரு, நான் தானே விட்டுட்டு இருக்கேன், அப்பா வந்தா அப்ப அப்பா வந்து பிள்ளைக்கு மனசுல யாரா மாறியாச்சு, பொல்லாத ஒரு ராட்சசை மாதிரி ஆயிட்டே இருக்கிறாரு. இந்த பிள்ளை என்ன நினைக்கும், எங்க அம்மா எனக்கு எல்லாம் செய்வாங்க, எங்க அம்மா என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, ஆனா எங்க அப்பா எப்பவுமே என்னதான் செய்வாரு, கம்படுப்பாரு, என்னை அடிப்பாரு, இப்படி நினைக்கும். சில இடத்துல நேரம் மாறி இருக்கிறது, அம்மா சில தகப்பன்மார் சொல்ற பொறுப்பு இல்லாதவர்கள் போல இருந்து கொள்வாரு, ஒன்னும் கட்டிவிட மாட்டாங்க. அவங்க நினைக்கிறது என்ன, நான் முழுக்க முழுக்க வேலை செய்கிறேன், இங்க எத்தனையோ நான் வந்து இத்தனை மணி நேரம் தான் வீட்டில் இருக்கிறேன், அதுவும் நிறைய நேரம் தூங்குகிற நேரமா இருக்கு, பாக்கி கொஞ்ச நேரம் தான் பிள்ளைகளோட செலவு பண்ற நேரம், அந்த நேரத்தில் போய் எதுக்கு அடிக்கவும் பிடிக்கவும் திருத்தவும் போறேன், அவ பார்த்துக்கிட்டு அவ தானே ஃபுல்லா இருக்கிறா பிள்ளைகளோட, அவ பார்த்துக்கிடட்டும். இப்படி நானே ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், கேரளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னைக்கோ ஒரு நாள் வாரேன், அன்னைக்கு போய் இதுகளை போய் திருத்திட்டு கிடக்கிறது எதுக்கு, அவ பார்த்துக்கிடட்டு, இப்படி சொல்லி ரொம்ப அன்பு கொடுத்துருவார்கள். வார நாள் நல்ல பொருளும் வாங்கி கொண்டு வந்து அன்பையும் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு மேலே எல்லாம் கொட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு அம்மா பிடிக்காது, யார் தான் பிடிக்கும், அப்பா தான் பிடிக்கும். முழுக்க முழுக்க இங்கே இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் கடைசியில் அம்மா பிடிக்காது, அப்பா பிடிக்கும். இந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் சில குடும்பங்களில் இருக்கிறது. இப்படி இல்லாதபடி அந்த விஷயத்திலும் கூட நம்ம வெளிப்படையாக, நான் உனக்கு இதை செய்கிறேன், நான் உனக்கு இதை செய்கிறேன், பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ என்ன கடைசி காலத்தில் காப்பாற்றணும், அதுதான் உள்ள இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக அப்படியே செய்வார்கள், அதை சொல்லி காட்டுவார்கள், அடி கொடுக்கும் போதும் சொல்லி சொல்லி காட்டி காட்டி என்ன செய்வார்கள், அடியும் கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் செய்யாம நமக்கு பிள்ளைகள் பிந்தின காலங்களில் நமக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு தான் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். பெற்றோருக்கு பிள்ளைகளாக கொடுத்த நோக்கம் என்ன, பிள்ளைகள் வருங்காலத்தில் பெற்றோரை அவர்கள் பராமரிக்க வேண்டும், அது உண்மை. ஆனா பெற்றோரே, நீங்கள் அந்த பிள்ளைகளிடத்திலே சார்ந்து அப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரங்கத்தில் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக பயன்பட்டு கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் ரொம்ப வேதனை, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன் எவ்வளவு உழைக்கிறேன்,
நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படணுமா? சிலர் இந்த பொறுப்புகளை தலையில எடுத்துட்டு இருப்பார்கள், சிலர் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பார்கள். அதனால இந்த தலையில பொறுப்பு எடுத்துட்டு செய்யற ஆளுக்கு ரொம்ப சங்கடங்கள் வரும், சங்கடங்கள் வரும், ரொம்ப வருத்தப்படுவார்கள். கல்யாணத்துக்கு முன்னாலேயும் என் குடும்பத்துக்காக உழைத்தேன், இப்ப இந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், எனக்கு காலமெல்லாம் இதுதான் தொல்லையா என்று சொல்லி வேதனைப்படும் சகோதரிகள் உண்டு, சில சகோதரங்கள் உண்டு. வேதனைக்கு இடம் கொடுக்க கூடாது, அதை ஒரு பாக்கியமாக நாம் கருத வேண்டும். அல்லேலூயா. அந்த வேதனை ஒருபொழுதும் நம்ம வெளிப்படுத்த கூடாது. சிலருக்கு அந்த மாதிரி ஒரு வேதனையை வச்சுட்டு வார்த்தைகள் வித்தியாசமா வெளிவந்துடும், செய்கைகள் வித்தியாசமா வந்துடும், நல்ல சூழ்நிலையில் குடும்பத்தில் வித்தியாசங்கள் ஏற்படும். காரணம், இவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த கொந்தளிப்புகள். ஆகவே இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு குடும்பத்துக்குள்ளும் மறைந்திருந்து பயன்படுகின்ற ஒரு அனுபவம், மறைந்திருந்து பயன்படுகின்ற ஒரு அனுபவம் எல்லாருக்கும் வேண்டும். நீங்கள் மறைந்திருந்து பயன்படக்கூடியவர்களா இருங்க. குடும்பத்துக்கு நீங்கள் அதிகமாய் செய்யுங்கள், செய்யுங்கள். உங்களுடைய பணம் மட்டுமல்ல, உங்களுடைய அந்த பணிவிடை, உங்களுடைய உங்களுடைய சரீரத்தினுடைய பலனை செலவழிப்பது போன்ற காரியங்களிலும் அதிகமாக குடும்பத்திற்காய் செய்யுங்கள். பிரதிபலன் எதிர்பாராது செய்யுங்கள். கர்த்தர் அந்த ரங்கத்திலே நீங்கள் செய்கின்ற உங்களுடைய பணிகள், உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தான தர்மங்கள், உங்களுடைய காணிக்கைகள் எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிப்பார். வரும் நாட்களில் அந்த ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாம் இந்த காணிக்கை கொடுக்கிற விஷயத்திலே எவ்வளவு தூரம் வெளியே தெரியாம இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பார்க்கிற ஒரு நபர். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்திலே நான் பல விஷயங்கள நேரடியாக அதை அனுபவிக்க தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய தொகையோ சின்ன தொகையோ யாரும் அறியாமல் செலுத்த என்ன வழி இருக்குன்னு பார்த்து அப்படித்தான் செய்து கொண்டே இருப்பேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி கொண்டே இருக்கிறார். என்ன அவ்விதமாய் நாம் செலுத்துகிறது, ஒரு பப்ளிசிட்டி நோக்கம் இல்லாமல் நாம் செலுத்துகிறது, நிச்சயமாக வரும் நாட்களில் நன்மையை நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் என்னையே சொல்லுவதாய் நினைக்காதீங்க, சிலருக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன். நான் குறிப்பிட்ட ஒரு சபையிலே இருக்கும் பொழுது அங்கிருந்து நான் சாப்பிடுகிறேன், அங்கிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதே வேளையில் என்னுடைய கையில கிடைக்கிறதை அங்கே நான் காணிக்கையாக செலுத்துகிறேன். ஆனாலும் அதை அந்த போதகர் கையில் கொடுக்க வேண்டாம், அதை அந்த காணிக்கைப்பட்டியிலே போட்டுருவோம். எதற்காக என்று சொன்னால், நம்மளை எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க, ஆனால் நம்ம ஒரு காணிக்கையை தெரியும்படி கொடுக்க வேண்டாம். நம்ம கொடுக்குறோம் கவனிக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே அங்கே வேண்டாம். நமக்கு எது இருக்குதோ அதிலே சந்தோஷமா இருக்கணும், இல்லாவிட்டாலும் அதில் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கணும். அதே வேளையில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த நிலையிலே கொடுக்க பழகின பொழுது கர்த்தர் இன்றைக்கு எந்த விஷயத்திலையும் குறைவில்லாமல் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, சில இடத்துல அப்படிதான் நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம இந்த குடும்பத்திலேருந்து அனுபவிக்கிறோம், கொஞ்ச நாள் ஒருத்தருடைய வீட்டில் நிற்கிறோம் அல்லது ஏதோ ஒன்று செய்கிறோம், அவர்கள் எதிர்பார்க்கலை, நம்மகிட்ட கேட்கலை, நமக்கு இது ரேட்டு பேசி ஒன்றும் போகலை, அன்பின் அடிப்படையில் தான் போயிருக்கோம். நம்ம சொந்தக்கார குடும்பமாக இருக்கலாம், வேலைக்கு போன இடத்துல அல்லது படிக்க போன இடத்துல உள்ள சூழ்நிலைகள் அவிதமாக இருக்கும் பொழுது நாம் அங்கே சில நன்மைகளை செய்வோம். நம்ம அங்கே சாப்பிட்றதுனால கொஞ்சம் தெரியும்படி செய்வோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேணும்னு இல்லை. அவர்கள் அதை எதிர்பார்க்காத ஆட்கள், அவர்களுக்கு தெரியாத விதத்திலே அநேக நன்மைகளை நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன சொல்ல கொண்டிருக்கிறேன்னா, ஒரு மனப்பான்மை, ஒரு மனப்பான்மை. என்ன மனப்பான்மை? பேசிக்காக ஒரு பப்ளிசிட்டி விரும்பாத மனப்பான்மை. ஹல்லேலூயா. அந்தரங்கமாய் கொடுப்பதில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். வெளியரங்கமாக ஒரு விளம்பரம் செய்து கொடுப்பதை பார்க்கிலும் அந்தரங்கமாய் கொடுப்பதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென். அப்படி மறைந்திருந்து பயன்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாரோ ஒருவருக்கு தேவை என்று தெரிகிறது, அவர்களுக்கு ஸ்கூல் திறக்கிற நாட்கள் அல்லது வேறொரு தேவையின் நாட்கள், சரி நான் கொடுத்தேன் தெரிய வேண்டாம், நம்பிக்கை உள்ள ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, யார் தந்தான்னு சொல்ல வேண்டாம், ஒரு நபர் தந்தார்கள் என்று கொடுத்து விடுங்கள் என்று நீங்க செய்து பாருங்க. இப்படி அந்தரங்கத்தில் விதைக்கிற விதைகள் சீக்கிரமாய் வளர்ந்து வெளியரங்கமான பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இயேசு சொன்ன மறைந்து பயன்பட வேண்டிய அடுத்த காரியம் மத்தேயு 6:5-7. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி
அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது இயேசு சொல்லுகிற காரியம், நீங்கள் மறைந்திருந்து உப்பை போல் பயன்பட வேண்டிய இடம் ஜபம். உங்கள் ஜபம் அந்தரங்கத்திலே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்குமே ரெண்டு பகுதி உண்டு. நான் முதலே சொன்னேன், தான தர்மம் செய்வது அந்தரங்கத்திலே செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்போ அந்தரங்கத்தில் தான் செய்வேன், இன்னைக்கு நான் செய்யணும்னு நினச்சா இன்னாரெல்லாம் பார்த்து நிற்கிறாங்க அதனால் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம திரும்ப கொண்டு போயிட்டோன்னா அப்புறம் அவர்களுக்கு அது உதவிப்பட வேண்டிய நேரத்தில் உதவி இல்லாமல் போயிடும். அதனால் அர்த்தத்தை புரிந்து செயல்படணும். அதே மாதிரி ஜபமும் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் ஜோமணுன்னு எழுதி வைத்திருக்கிறதுனால ஐயோ அப்போ பப்ளிக்கில் ஜோமணவே கூடாது, சர்ச்சில் ஜோமணவே கூடாது, சத்தம் உயர்த்தி ஜோமணவே கூடாது, நான் போய் அமைதியாக இருந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியே தெரியாமல் ஜோமணணும், எங்கள் வீட்டில் ரூமே கிடையாது, ஒரே ரூம் தான், அதனால் எங்களுக்கு ஜபமே பண்ண முடியாது, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதோடைய அர்த்தம் என்ன? நீ மறைந்திருந்து பயன்பட வேண்டும்னு கர்த்தர் சொல்கிற. நான் ஜபிக்கிறவனாக்கும், நான் ரொம்ப ஜபிக்கிறவளாக்கும் என்று நீ விளம்பரம் பண்ணாத, அதுதான் உன் ஜபத்து கிடைக்கிற பலன். நீ ஜபிக்கிறவன், நீ ஜபிக்கிறவள் என்று உனக்கு ஒரு பேர் உண்டாக நீ செய்தாய், அதை நீ அனுபவிச்சுட்டு இருந்துக்க, அந்த பேரை அனுபவிச்சுட்டு இருந்துக்க, அதுதான் உனக்கு பலன். உன் ஜபத்தினால பெரிய விசேஷம் நடக்காது. ஆனால் யார் நான் ஜபிக்கிறேன் என்று சொல்லி விளம்பரப்படுத்த வேண்டாம், ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அந்தரங்கத்தில் ஜெபம்ன்றேன்னு சொல்லி மறைந்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய ஜபத்துக்கு தான் பகிரங்கமான கிரியைகள் உண்டாகி கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதே நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம புரிந்து கொள்ளணும், இது தனி ஜபம். இங்கே சொல்லப்பட்டிருக்க தனி ஜபம், அந்தரங்கத்தில் பண்ண வேண்டியது என்ன ஜபம் சொல்லுங்க? தனி ஜபம். வெறும் தனி ஜபம் மற்றொரு மனிதனை வளர்த்தாது. கூடியிருந்து ஜபிக்கணும், சபையிலேக்கு சபை கூடி ஜபிக்கணும், இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது. ஆகவே இங்கே சொல்லப்படுற நோக்கம் என்னவென்றால், நீ உன் தனி ஜபத்திலே நான் பெரிய ஜப வீரன் என்று சொல்லி உன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம், நீ அந்த ரங்கத்தில் அநேகருக்காய் ஜோமணி கொண்டே இரு. அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் ஜபிக்க ஜபிக்க வெளியரங்கத்தில் அந்த தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதுதான் நம்முடைய தேவை, அந்த ரங்கத்திலே ஜபிக்கக்கூடிய ஜபங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜபிக்கிறேன், இன்னாருக்காக ஜபிக்கிறேன் அப்படியெல்லாம் நம்ம செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ண வேண்டவே வேண்டாம். ஆனால் எத்தனை பேருக்காக ஜபிக்க முடியுமோ ஜபியுங்கள். இந்த ஜபம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். நம்ம ஜபிக்க ஜபிக்க அங்கே சொல்லுவோம், அங்கிருந்து கிரியை வரும், நம்ம கண்ணால் பார்ப்போம். அல்லேலூயா. பாருங்கள், இவ்விதமாக நாம் ஜபத்திலே ஒரு மறைந்திருந்து ஜபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், பலவிதமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த ரங்கத்தில் கர்த்தரை நோக்கி, ஒரு குறிப்பிட்ட நபருக்காக அவங்க இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கர்த்தாவே இந்த காரியத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை திறந்து கொடும். இல்லைன்னா அவங்களுடைய சுபாவத்தை பார்த்தீங்க, அவங்க வந்து சண்டை போடுறவங்களாகவோ இல்லது வித்தியாசமான மோசமான ஒரு தன்மை வெளிப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க, அந்த ரங்கத்தில் போய் அந்த நபருக்காக ஆண்டவரே இந்த காரியத்திலேருந்து திருத்தும் என்று நீங்கள் ஜெபம்னி பாருங்க, அந்த கிரியை வெளியே நீங்கள் காண்பீங்க. ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, ஜபம் என்பது கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நான் ஜபிக்கிறேன் என்பது தெரிவதற்காக அல்ல, என் ஜபத்தின் காரியங்கள் கேட்கப்படணும், கிரியை உண்டாகணும் என்ற ஒரே நோக்கத்தோடு செய்யப்படுகிறதா இருக்கணும். தனி ஜபங்கள்ல கூடுமான வரையிலே மறைந்திருந்து எவ்வளவு ஜபிக்க முடியுமோ ஜபியுங்கள். நான் இதில் ஒரு மனிதனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா 2:4-5 ஆகிய வசனங்கள். நெகேமியா 2:4-5. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் அந்த சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஸ்தோத்திரம். நெகேமியா, இது ஒரு விசேஷித்த அந்தரங்க ஜபம். நெகேமியா ராஜாவின் சமூகத்தில் நின்று ஒரு லீவ் அப்ளிகேஷனுக்காக பேசும் பொழுது அவர் பேசுகிறார் ராஜாவோடு. அப்போ ராஜா சொல்ற, ஏன் உன் முகம் துக்கமாக இருக்கிறது,
ஏன், என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது உடனே நெகேமியா அங்கே இருந்து ராஜாவுக்கு முன்னால் ஒரு அந்தரங்க ஜபம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜபம், பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ராஜாவை நோக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது உள்ளே ஒரு அந்தரங்க ஜபம் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். முதல்ல சொன்னது நாம் அந்தரங்கமா இருந்து ஜபிக்கிறது, இது நமக்குள்ளேயே ஒரு ஜப வாழ்க்கை, நமக்குள்ளேயே ஒரு ஜப வாழ்க்கை, ஒரு அந்தரங்க ஜபம். அந்த இது வெளியே தெரியாது, நமக்குள்ளே தேவனோடு பேசுகிறோம். ஒரு சூழ்நிலையின் முகத்திலே நின்று கொண்டு அப்பொழுதும் தேவனோடு கூட பேசுகிறோம். ராஜா லீவ் தருவாரா தரமாட்டாரா என்று சொல்லி அவன் ரொம்ப கவனத்தோடு பார்க்கிறான். அதுவும் பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுது, ராஜஸ்திரியும் ராஜாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். அந்த வார்த்தை எதுக்கு எழுதி வச்சிருக்குன்னு ரொம்ப நான் யோசனை பண்ணினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல என்ன ஸ்பெஷல், அப்படி ராஜஸ்திரியும் ராஜாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் தான் புரிந்து கொண்டேன் இந்த மனுஷனுடைய வேலை என்ன. ராஜாவுக்கு பானங்கள் கொடுக்கிற ஒரு பானபாத்திர தலைவனாகும் இந்த நெகேமியா. ராஜாக்களுக்கு குடிக்கிறதுக்கு உள்ள ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு யாரும் கொண்டு கொடுக்க முடியாது, ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள். முதலாவது இந்த நெகேமியா அதை குடிக்கணும், ஒரே கப்பில் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணதை முதல்ல அவன் குடித்து எல்லாம் பார்த்து இதில் விஷம் இல்லை இதில் ஆபத்து இல்லைன்னு சொல்லி தான் யாருக்கு கொண்டு கொடுக்கணும், ராஜாவுக்கு கொடுக்கணும். அப்படி ராஜா யாரை வைப்பான், மிகுந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனுஷனை தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவராக வைப்பான். அப்போ அவர் லீவ் எடுத்துட்டு போறாருன்னா இந்த ராஜஸ்திரி விடுவாங்களா? என் புருஷனுக்கு எல்லா காரியம் நல்லபடியாக பார்த்து அவருக்கு உயிரை பாதுகாத்து நல்ல இதுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன், இவனுக்கு லீவ் விட்டா இனி யார் அந்த ஸ்தானத்தில் இருக்க போறானோ என்ன செய்ய போறானோ தெரியலையே, இப்படி எல்லவா வரும். அப்போ ராஜா இங்கே உட்காந்துட்டு லீவு ஓகேன்னு சொல்லிட்டு போய் வீட்டில் போய் சொல்லக்குள்ள அந்த அம்மா ஏன் லீவு கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு மாறி அப்புறம் லீவு கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் இருக்கும் பொழுதே தேவனை நோக்கி ஜோமன், ஆண்டவரே ரெண்டு உள்ளங்களிலும் சாங்ஷன் ஆகிடணும்ப்பா என்று ஜோமனி விட்டு அவர் பேசினார். அப்படியே லீவு கிடைத்தது. அல்லேலூயா. சின்ன ஜபம், அந்தரங்க ஜபம், வெளியே தெரியாது. ஒரு இன்டர்வியூல போய் நிக்கிறீங்க, இன்டர்வியூக்கு ஏற்கனவே வீட்டிலிருந்து ஜோமனி ஆயத்தத்தோடு போயிருக்கிறீர்கள். ஆனா அந்த இன்டர்வியூ நடக்கும் பொழுதே உள்ளே ஒரு ஜபம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது அந்தரங்க ஜபம். அல்லேலூயா. திடீரென்று மேல இருக்கிற பாஸ் கூப்பிட்டு விட்டாரு, ஐயோ உள்ளமெல்லாம் பக்கு 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 நடிக்குது, மேனேஜர் கூப்பிட்டுட்டாரா, பாஸ் கூப்பிட்டுட்டாரா, என்னத்துக்கு கூப்பிட்டாரோ என்னத்துக்கு கூப்பிட்டாரோ அடிச்சுட்டே இருக்கும். அப்ப தேவ சமூகத்திலே ஒரு ஜபம், ஜபம் பண்ணி கொண்டு அங்க போய் நிற்கும் பொழுது அவர் உங்களை ரொம்ப சத்தம் போடுறதுக்குன்னு கூப்பிட்டா கூட அவருக்கு சத்தம் குறைஞ்சிரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த ஸ்பீடெல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா சிலர் இந்த சைடு நியாயத்தை கேட்க மாட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாச்சு, அந்த கம்ப்ளைண்ட் சொன்னதை வச்சு டக்குன்னு கூப்பிட்டு நாலு சத்தம் போட்டு பேப்பரை எடுத்து கிழிச்சு கையில் தூக்கி எரிஞ்சு விட்டுருவார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஆட்கள் நடுவில் போகும் பொழுது ஒரு ஜபத்தோடு நீங்க போய் அவர்கள் கேட்க கேட்க ஜபத்தோடு பதில் சொன்னால் கண்டிப்பாக அங்கே மாற்றங்கள் சம்பவிக்கும். அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜபங்கள் நமக்கு எப்பொழுதும் தேவை. பல காரியங்களை நம்ம மற்றவர்களுடைய ஒரு தயவை நாம நாடி நிற்கிறோம், மற்றவங்களுடைய அனுமதிகளை நாடி நிற்கிறோம், மற்றவங்களுடைய சாங்ஷன்களை நாம நாடி நிற்கிறோம். இந்த சமயங்களில் எல்லாம் அந்த உள்ளே இருந்து எழும்புகிற அந்தரங்க ஜபம் வெளியரங்கமான பிரயோஜனத்தை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. எனவே இந்த அந்தரங்க ஜபத்தில் எல்லாரும் பழகணும். ரெண்டு விதமான அந்தரங்க ஜபங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று வீட்டிலே தனி ஜபம், குடும்பமான வரையில இட வசதியை பொறுத்து அமைதியா இருந்து யாருடைய தொந்தரவும் இல்லாம யாருடைய கண்ணும் படாம ஜோமணி கொண்டிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அது எல்லாருக்கும் எவ்வளவு தூரம் கிடைக்குமோ தெரியல, கிடைக்கிற அளவில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இன்னொன்று, எப்பொழுதும் அந்த ரங்கத்திலே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஜபம். வீட்டுக்குள்ளே பிள்ளையுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, கணவனுடைய நடவடிக்கை சரியில்லை, மனைவியுடைய நடவடிக்கை சரியில்லை, எல்லாத்துக்கும் போய் சத்தம் போட்டுட்டு இருந்தா வீடு ஒரு வீடா இருக்காது, சமாதானமே இருக்காது. அப்ப என்ன செய்யலாம், உள்ளே ஒரு ஜபம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அந்த ரங்கத்திலே ஒரு ஜபம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அந்த ஜபமே நம்முடைய வீட்டுக்குள்ளே சமாதானத்தையும் அன்பையும் நல்ல கிரியைகளையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கு சபையில. அது மாதிரி சபையிலே வந்திருக்கும் பொழுது ஆராதனைகள்,
இந்த ஆராதனைகள், ஜபங்கள், பிரசங்கங்கள் நடக்கும்போது ஒரு பக்கம் உள்ள இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும், ஜபம் வந்துட்டே இருக்கணும், உள்ள இருந்து வந்துட்டே இருக்கணும். ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் தேவனோடு பேசுகிற அனுபவங்களும் வந்து கொண்டே இருக்கணும். நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே நீங்க ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கலாம், கண்ணை மூடி அல்ல, உள்ளத்தின் ஆழத்துல ஒரு வார்த்தை வரும்போது ஆண்டவரே இதை நான் சரி பண்ணுவேன், ஆண்டவரே கத்தாவே எனக்கு இந்த கிருபை தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஆண்டவரோடு நம்ம பேசி கொண்டிருக்கிற அனுபவம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அந்தரங்கத்தில் தேவனோடு வைத்திருக்கிற இந்த அழகிய உறவு, அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அந்த உறவு, அந்த அந்தரங்க ஜபம் நமது வாழ்வை மிக மேன்மைக்கு நேராய் கொண்டு செல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறது? அவர்கள் மாத்திரம் தேவனை ஒரு விஷயம் மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். ஆமே. சிலர் தவிர எல்லாருக்கும் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அவர்களும் அதை பழகி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அந்தரங்கத்தில் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஜப வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளை, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கட்டாயமாய் உங்களுக்கு கொண்டு வரும். மூன்றாவது ஒரு அனுபவம், மத்தேயு 6:16-18. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இன்னொன்று, உப்பாக மறைந்து பயன்படுகிற விஷயத்தில் அந்தரங்க உபவாசம். அந்தரங்க உபவாசம், கர்த்தர் சொல்லுகிறார், நீ உபவாசம் இருக்கும் பொழுது தலைக்கு எண்ணெய் பூசாம தலையெல்லாம் அப்படி காய்ந்த தலையா போட்டு தாடியெல்லாம் வளர விட்டு அப்படி ஒரு சைஸா உட்கார்ந்து யாரும் பார்த்த உடனே என்ன பண்ணும், ஐயா ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், அதுவே ஒரு பப்ளிசிட்டி, உன் பலனை அடைந்து தீர்ந்தது என்று வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் என்பதை நம்ம வெளிப்படுத்ததுக்காக ஒரு ஃபாஸ்டிங் என்றால் அது சரியில்லை. ஒருவர் வேடிக்கையான ஒரு நபர் உண்டு, இப்ப இல்லை, அவர் உலகத்தில் இல்லை, திடீர்னு ஃபாஸ்டிங்வார், ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிடுவார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடுவார், ஏய் நான் ஃபாஸ்டிங், ஏய் நான் ஃபாஸ்டிங். அவருக்கு எதிர்பார்ப்புன்னா இவர் ஃபாஸ்டிங்னா எல்லாரும் ஓடி போய் அவரை பார்க்க போகணும். உடனே அது என்ன ஃபாஸ்டிங்கோ தெரியல, அவருக்கு ஒரு வேடிக்கையான ஃபாஸ்டிங். கத்தருக்கு சோதர், எல்லாரும் ஓடி போவார்கள், ஆளுக்கு ஒரு பிரெட்டு பன்னு எல்லாம் வாங்கிட்டு போவார்கள், அதை எங்கே போட்டுக்கிட்டது, போட்டு பேசி எடுத்து இதுதான் ஃபாஸ்டிங். அது ஒரு வேடிக்கையான ஃபாஸ்டிங். பிறகு வந்து ஒரே சாட்சியாக இருக்கும், நான் பயங்கரமாக ஃபாஸ்டிங் பண்ணேன், அப்படி செய்தேன் இப்படி செய்தேன்னு சொல்லி பாருங்க. இது இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி ஃபாஸ்டிங்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணவே கூடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில் எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது. சர்ச்சில் ஒரு ஃபாஸ்டிங் வைக்கிறோம், வெளியே தெரியக்கூடாது, குசு குசா ஒருத்தர் காதில் சொல்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் நீங்கள் வந்துருங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி அல்ல, சபைக்கு ஃபாஸ்டிங் அதை டிக்ளேர் பண்ணணும். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஆசரிப்பை கூறுங்கள், எக்காலத்தை ஊதுங்கள், அது வேற காரியம். எல்லாமே பைபிளில் ரெண்டு பக்கம் இருக்குது, பேலன்ஸாக நம்ம படிக்க தெரிஞ்சிருக்கணும். சபைக்கு அறிவிக்கணும் ஃபாஸ்டிங்கை, 30 days ஃபாஸ்டிங், 40 days ஃபாஸ்டிங், எல்லாரும் பாருங்க ஜெபம் பண்ணுவோம், அது வேற காரியம். அதே வேளையில் நாம் தனியாக எடுக்கிற உபவாசங்கள் அதை நாம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது தான் நமக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. தனியாக இருக்கிற ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலின் ராஜா ஒருவர் அப்படி ஃபாஸ்டிங் எடுத்தார். 2 Kings 6:30 வாசிங்க. 2 Kings 6:30. அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜா எலிசாவின் காலத்திலே சீரியருடைய படைகள் வந்து எருசலேம் பட்டணத்தை அப்படியே சுற்றி முற்றுகை போட்டாங்க. வெளியிருந்து உள்ள பொருள் வர முடியாது, உள்ளிருந்து வெளியே போக முடியாது, அப்படியே பிளாக் பண்ணிட்டானு. இப்படி பிளாக் பண்ணி வச்சதுனால பட்டணத்தில் வந்து கொள்வனை கொடுப்பன் இல்லை, விற்பனை எதுவும் இல்லை, பஞ்சம் ஆரம்பிச்சிட்டு, பயங்கரமான பஞ்சம். பஞ்சம் சொன்னால் தாங்க முடியாத பஞ்சம். அவர்களுடைய கணக்கில் போட்டிருக்கு, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு, ஒரு கார்படி பயறு, புறாவுக்கு போடக்கூடிய தீவனம் கார்படி பயறு, அது 5 வெள்ளிக்காசு என்று வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ரொம்ப காஸ்ட்லியா போயிட்டு எல்லாம் பயங்கரமான விலைவாசி ஏறிவிட்டது. நாட்டிலே பயங்கரமான பஞ்சம் வந்து விட்டது. கடுமையான காலம், மக்களுக்கு வாழ முடியல. இப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாரு, ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு அப்படியே முதல்ல உலாவி கொண்டிருக்கிறார். உலாவிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்திரீ கீழே நின்று சத்தம் போடுது, ராஜாவே என்ன சொல்லி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வருது. என்ன கம்ப்ளைண்ட், என்னம்மா உனக்கு நான் செய்ய வேண்டும்? அது சொல்லுகிறா, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் என்ன செய்வதுன்னு அவ சொல்லும் பொழுது அவர் சொல்ல, நான் எங்கேருந்து கொண்டு வருவேம்மா, களஞ்சியத்துலேருந்து கொண்டு வருவேன்னா, எங்கேருந்து கொண்டு வருவேன், ஒன்றுமே இல்லையே, எல்லாம் அடைத்து போய் நிற்கிறோம், பட்டணத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்கிறது? அப்போ அவர் சொல்கிறா, நானும் இந்த சகோதரியும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒப்பந்தத்தின்படி நேத்தைக்கு எனக்கு பிள்ளைய ரெண்டு பேருமா சமைச்சு சாப்பிட்டோம். பாருங்க இஸ்ரேலில் நடந்திருக்கிற கொடுமையை பார்த்துங்க. எனக்கு பிள்ளைய ரெண்டு பேருமா வெட்டி சமைச்சு சாப்பிட்டோம், பசி தாங்கலை, பஞ்சம். அப்போ எங்கள் அக்ரிமெண்ட் என்னன்னா, நேத்தைக்கு எனக்கு பிள்ளை, இன்னைக்கு அவளுக்கு பிள்ளைய வெட்டி சாப்பிடும். அப்போ நேத்தைக்கு என் பிள்ளைய வெட்டி சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு அவ பிள்ளைய வெட்டி சாப்பிட போனா தரமாட்டேன்றா. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை ராஜாவிடத்தில் கொண்டு வருகிறா. ராஜாவுக்கு அது தாங்கவே முடியல. என்ன இதுன்னு சொல்லி அப்படியே வஸ்திரத்தை கிழிச்சிட்டார். வஸ்திரத்தை கிழிக்கும் பொழுதுதான் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஏற்கனவே வஸ்திரத்துக்குள்ள என்ன கட்டி இருக்கிறாரு, ரெட்டு உடுத்திருக்கிறார். இந்த ரெட்டு எதுக்கு உடுப்பாங்க ராஜாக்கள், அவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்தி கத்தருக்குன்பா உபவாசத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த ரெட்டு உடுத்து சாம்பல்ல இருப்பாங்க, அது ஒரு பழக்கம் அவர்களுக்கு. ஆனா இந்த ராஜா வெளியே நல்ல ராஜாவாக வஸ்திரம் தரித்து நிற்கும் பொழுதே அந்தரங்கத்தில் ஒரு உபவாசம், அந்தரங்கத்தில் ஒரு ரெட்டை கட்டி கொண்டேதான் அவன் இருக்கிறான். சில நினைக்கிறார்கள், எங்களுக்கு பஞ்சம், இந்த ராஜா உலாவி கொண்டிருக்கிறாரே, நாட்டில் பஞ்சம், நாங்கள் பிள்ளைகளை கடித்து சாப்பிடுகிற அளவில் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம், ராஜா அப்படியே உலாத்திக்கிட்டு இருக்கிறாரு, ராஜா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறாரு என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். ஆனால் அந்த ரங்கத்திலே அந்த மனுஷன் கண்ணீரோடு அழுகையோடு ரெட்டு உடுத்தின மனுஷனாக அவன் சுத்தி கொண்டே இருக்கிறான். அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவனால தாங்க முடியல, அப்படியே வஸ்திரத்தை கிழிச்சான். பாருங்க, உள்ளே இருந்த அந்தரங்க உபவாசம் மக்களுக்கு தெரிய வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் சொல்லி சொல்லி உபவாசம் அல்ல, என் குடும்பத்திலே சில சூழ்நிலைகள் சரியில்லை, நான் கொஞ்சம் அந்தரங்கத்திலே உபவாசமா இருக்கிறேன், அந்தரங்கத்திலே உபவாசமா இருக்கிறேன், காலை உணவை கொஞ்சம் நிறுத்தி உபவாசமாக இருக்கிறேன், அல்லது இரவு உணவை கொஞ்சம் ஒதுக்கி உபவாசமாக இருக்கிறேன். உணவை ஒதுக்கிறது மட்டுமல்ல உபவாசம், சில தீர்மானங்கள் நமக்கு நம்ம சாதா அனுபவித்து கொண்டிருக்கிற காரியங்கள் சிலதை கட் பண்ணி அதில் சில கொஞ்சம் கட்டுப்பாடு விதிச்சாலே அதுக்கு பேர் உபவாசம் தான். அல்லேலூயா. உண்மையில் உபவாசம்னா என்ன, தேவனோடு இருப்பது, அவரோடு வாசம் பண்ணுவது, உபவாசம் அவருடன் வாசம் பண்ணுவது, அதுதான். அதுக்காக மற்றுள்ள எந்த காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரோட இருக்கிறோமோ அதுக்கு பேர் உபவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரங்கத்திலே அந்த உபவாசமானது நம்முடைய வாழ்க்கைகளிலே கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த ரங்கத்தில் உபவாசம், எதை ஒன்றை ஒதுக்கினாலும் உபவாசம். ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஜோம் பண்ணுங்க, அதுவும் ஒரு வித உபவாசம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்றை ஒதுக்குகிறீர்கள், ஏதோ ஒன்றை ஒதுக்குகிறீங்க. நல்ல வழக்கமா ரெண்டு பிளேட்டு சாப்பிடுவேன், இன்னைக்கு அரை பிளேட்டு சாப்பிட்றேன், அதுவும் ஒரு உபவாசம் தான். அல்லேலூயா. சாப்பிட்டீங்க, ஆனால் என்ன சாப்பிட்டு வழக்கமாக சாப்பிட்றது என்ன பண்ணிட்டீங்க, கட் பண்ணிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப உண்மையான காரியம். சில வேளை ராத்திரியெல்லாம் நம்ம ஜபிக்கணும்னு விரும்பினா ராத்திரி ரொம்ப சிம்பிள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணி பாருங்க, நல்லா ஜபம் நடக்கும். அல்லேலூயா. ராத்திரி மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நான் இப்போ ஜபிக்க போகிறேன்னு சொன்னால் அடுத்து என்ன தான் வரும், கொட்டாவி தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லிமிட்டேஷன் பண்ணுறதே நல்லது தான். இப்படி ஏதோ ஒன்று வெளியே தெரியாதபடி நமக்குள்ளே நம்முடைய செலவுகள் பலவிதமாக செலவு பண்ணிட்டுருக்கோம், அதில் சிலதை கட் பண்ணுறோம். சரி, ஒரு மாதம் இப்பொழுது நம்ம இந்த லேண்டு வாங்க போகிறோம். இந்த லேண்டு வாங்குறது நமக்கு மிக முக்கியமான காரியம். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம், என் குடும்பத்தில் இந்த செலவுகளை நான் கட் பண்ணி இந்த லேண்டுக்கு காரியம் முடிகிற வரைக்கும் அந்த காசை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்போம் என்று ஒரு கட் பண்ண, அதுவும் ஒரு உபவாசம் தான். அல்லேலூயா. இப்படியாக ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று நாம் வழக்கமாக அனுபவிக்கிற சில காரியங்களை தடை பண்ணி வச்சுட்டு நாம் கத்தருக்காக என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக என்று சொல்லி நாம் இருக்கலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது அதை செய்துவிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஜெபிக்கணும். நீங்கள் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஜெபிக்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அந்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷலாக
ஜெபிக்கணும் கண்டிப்பா. அப்படி ஜெபிக்கும் பொழுது அநேக முக்கிய காரியங்களை அன்றைக்கு கர்த்தரிடத்துல வையுங்க, கர்த்தர் நிச்சயம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதே வேளையிலே உபவாசித்து கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது உண்ணாவிரத போராட்டம் என்று நினைக்க கூடாது. சிலர் அப்படி நினைப்பார்கள், உபவாசித்து ஜெபித்தா எல்லாம் பிடிச்சு பறித்து வாங்கி விடலாம், வாங்கி விடலாம். ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது. உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஆனாலும் தேவ சித்தம் தான் நடக்க வேண்டும் என்பதில் 100% உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். உபவாசிக்கேன், நான் நினைச்சதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று விடுவேன், நல்ல காரியம். ஆனா நீ நினைச்சதை ஒருவேளை கர்த்தர் நினைக்காம இருந்திருந்தால் அதை பெற்று என்ன பிரயோஜனம்? அதுதான் நம்ம கவனிக்கணும். நான் நினைச்சதை பெற முடியும். இளைய குமாரன் நினைச்சதை பெற்றுட்டான் அப்பா கிட்ட இருந்து. பெற்றுட்டு அப்புறம் என்னாச்சுது? நினைச்சதை பெற்றுட்டான். பெரிய ஒரு சவால் தான், பெரிய வீரம் தான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் அழிச்சிட்டானே, அவனுக்கும் இல்லை யாருக்கும் இல்லைன்னு ஆக்கி போட்டானே. இந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது எப்பொழுதுமே. நம்முடைய தேவன் நமக்கு நன்மையே செய்கிற தேவன். அல்லேலூயா. அதுல மாற்றமே இல்லை. அதனால தைரியமா அவர் கையில நீங்க அந்த டிசிஷன் எடுக்கிற பொறுப்பை, தீர்மானம் எடுக்கிற பொறுப்பை அவர் கையில தைரியமா விடுங்க. நான் எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும் இந்த விஷயத்துல. தைரியமா கர்த்தருடைய கையில விட்டா கர்த்தர் ஆச்சரியமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு டிசிஷன் எடுக்க முடியும். நான் இப்போ இந்த சில கமிட்டியில ஆள் எடுக்கிறது, இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நான் அப்படியே பார்க்கிறேன். ஏன், நான் சொன்னா ஒரு காரியம் செய்ய மாட்டார்களா? செய்வார்கள். தலைவர் சொல்லிட்டாரே, சரி இவரை எடுப்போம் என்று எடுத்துருவார்கள். ஆனால் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுத்து செலவுல செய்யும் பொழுது என் உள்ளத்துல நினைச்சிருந்தது அங்கிருந்தே எழும்பி வரும் ஆச்சரியமா. அவ்வளவு தூரம் கர்த்தர் அழகாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நாம நம்முடைய நினைவில் வர்றது எல்லாம் நடத்தணும் நம்ம நினைக்க கூடாது. கர்த்தருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்க கிரியை நடக்கிறத நம்ம பார்க்கலாம். சிலது நம்ம நினைச்சதை விட கர்த்தர் மாற்றி வைப்பார். ஆனா ஓ, நான் நினைக்கிறத விட மேலாக நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. சிலது நம்ம நினைத்த லைன்லயே நடக்கும், ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைச்சோம், நம்ம ஒண்ணும் சொல்லல, அதுக்காக நம்ம ஒண்ணும் மூவ் பண்ணல, நம்ம ஒண்ணும் காய் நகர்த்தல, கரெக்டா அது நடந்தது. எவ்வளவு சந்தோஷம். அப்ப கர்த்தர் நடத்துகிறார் என்பது நமக்கு உறுதி. இதே மாதிரி உங்களுடைய நிர்வாக விஷயங்களில், உங்களுடைய மற்றுள்ள காரியங்களில் தேவனுடைய சித்தத்துக்கு தைரியமா ஒப்பு கொடுங்க, ஒன்றும் கெட்டு போகாது. ஆமென். நம்ம ஐயோ கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி எல்லாம் நம்ம கைக்குள்ள பிடிச்சு வச்சுட்டு நம்ம நினைச்சது போல நடத்த ஆரம்பிச்சோம்னா தான் எல்லா குழப்பமும் வரும். கர்த்தருடைய சமூகத்திலே தைரியத்தோடு ஒப்படைத்து தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார்னு சொல்லி நல்ல விசுவாசத்தோடு, நல்ல ஒரு பூரண அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது கட்டாயமாக தேவன் நாம் நினைக்கிறதை விட மேன்மையாகவே நடத்துவார். ஆமேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அது போல உங்க சொந்த குடும்ப காரியங்கள், சொத்து விஷயங்கள், பண விஷயங்கள், உங்களுடைய எல்லா காரியங்களும் அந்த தேவ சித்தத்துக்கு முதலிடம் கொடுங்க. தேவனுக்கு உங்களை பற்றி ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். என் பிள்ளை இவா அல்லது இவன் என்ன ஜபிச்சாலும் அவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்று உண்டு, எனக்கு விருப்பம்தான் நடக்க, எனக்குன்னா தேவனுடைய விருப்பம்தான் நடக்கணும். அப்படி கர்த்தர் நம்ம நம்பணும். அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள சிந்தனை அப்படி இருக்கணும். அதுக்கு வேற்று சிந்தனை இருக்கக்கூடாது. சிலருக்கு என்ன ஆகும்னா ஜபம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதான் சொல்லியிருக்கலாம், வீண் வார்த்தையெல்லாம் அலப்பாதீங்கன்னு ஏசு சொல்றாருல்ல. சில ஏறி நின்று தங்களுக்கு தெரிஞ்ச பிரசங்கத்தை எல்லாம் ஜபமா கொட்டுவாக. ஓ, தேவனுடைய சித்தமா திருமையை நடக்க வேண்டும், அங்கே தேவ சித்தம் நடந்தது, இங்கே தேவ சித்தம் நடந்தது எல்லாம் ஜபம் பண்ணுவாங்க. உள்ளத்தின் ஆழத்துல ஒண்ணா வச்சிருப்பாங்க, இதான் நடக்கணும், இதான் நடக்கணும், இதான் நடக்கணும். அப்புறம் இவ்வளவு ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஜபம் எல்லாம் சும்மா பப்ளிக்கு தான். சிலர் ஜெபம் பண்ணும் போதே வேடிக்கையா இருக்கும். இந்த ஜெப வார்த்தை இவங்க எதுக்கு பண்ணாங்க? ஆண்டவர்கிட்ட பேசல, இது இந்த கூட நின்று ஜெபிக்கிற ஆளுகிட்ட பேசினாங்க. நீங்க அப்படி கவனிச்சிருக்கீங்களா? பல வேளை கவனிச்சு பார்த்தா தெரியும். சில நம்ம ஜெபத்துல இப்படிப்பட்ட தவறுகள் இருக்கும். நம்ம ஜெபிக்கிற வார்த்தைகள், நம் ஜெபம்னா தேவனிடத்தில் பேசுவது, ஆனா தேவனிடத்துல பேசுகிற வார்த்தைகள் இருக்கு. இடையிடையே பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு தெரிவிக்கும்படி சில காரியங்களை என்ன செய்திருவோம்? தப்ப சொல்லிடுவோம். உதாரணமாக அவன் போய் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தாவே நான் காலையிலே 5 மணிக்கே புறப்பட்டு பஸ் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வந்த பஸ்ஸில் தொங்கி ஏறி நான் நெருங்கி நின்று கஷ்டத்தோடு கூட இந்த குடும்பத்தினருக்காக அந்த தொங்கலின் நடுவிலும் ஜெபித்து கொண்டே நான் வந்து இந்த குடும்பத்தில் வந்து சேர நீர் எனக்கு உதவி செய்தீரப்பா. இது யாருக்காக ஜெபம்? இன்னும் வேடிக்கைகள் நிறைய உண்டு.
ஆண்டவரே நான் என்ன தேவையோடு இருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்க வச்சு ஜெபம் பண்ணது? நீங்க இதெல்லாம் கேட்டதே இல்லை போல. ரொம்ப நல்ல நிலையில இருக்கீங்க. உங்களை இது கெடுக்கணும்னா கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் ஜெபம் நம்ம இப்படி பழகிறவே கூடாது. ஜெபத்திலே தங்கள் தேவைகளை அழகாய் தெரிவித்து விடுவார்கள். அது தேவனிடத்தில் சொன்ன ஜெபம் அல்ல, கண்ணை மூடிட்டு கேட்டது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். கண்ணை திறந்து கேட்க பதில் கண்ணை மூடிட்டு கேட்டது. இந்த மாதிரி பழக்கமே வைக்கக்கூடாது. சில விளக்கம் கொடுத்துட்டு இருப்பார், தங்களை பற்றி விளக்கம் கொடுப்பார், அப்படி அல்ல. அது மாதிரி ஜெபமும் இப்போ பொதுவாக சிலருடைய ஜப் நான் யாரையும் தயவுசெய்து யாரும் அஃபண்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் எப்படி ஜபிக்க உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்காரோ அப்படி ஜபிங்க. நான் சில கருத்துக்களை சொல்லுகிறேன், அவ்வளோதான். சில வேளை ஜபிக்கும் பொழுது இலக்கியம் இலக்கணம் அதுக்கு அந்த பக்கம் உள்ளதெல்லாம் அடித்து பொழிச்சு தள்ளுவார்கள். கருத்து இருக்காது ஜபத்தில். என்ன ஜபம் அது? அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார் இந்த வசனத்தில், அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது. அவங்களுக்கு என்ன, ஒரு மாயக்காரர்கள் உள்ளத்துல இருக்காது. உள்ளத்துல கோபம் இருக்கும் சில சமயம், ஆனா அங்க ஆசீர்வாதியம்னு அந்த அற்றத்து ஸ்தலத்துல சத்தம் போடுவார்கள். அது என்ன ஆசீர்வாதம்? உண்மையான ஆசீர்வாதம் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பெரிய வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகள் ஜபமே ஒரு, அதை என்ன எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, ஜபமே ஒரு பெரிய ஒரு அலங்கார ஜபம் போல, பெரிய சொற்பொழிவு ஜபம் போல, அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா அப்பா கூப்பிட்டு அப்படித்தானே சொல்லி கொடுத்தார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்ம சாதா வழக்கத்தின்படி அதுக்கு பேர் என்ன? அப்பா. பிதான்னு நம்ம யாராவது கூப்பிடுவோமா? உங்க அப்பாவை யாரா பிதான்னு கூப்பிடுதீங்களா? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீ. உங்க அப்பா அம்மார யாராவது பிதான்னு கூப்பிடுச்சால டேடின்னு கூப்பிடுறாங்க, சிலர் அப்பான்னு கூப்பிடுறாங்க, சிலர் பப்பான்னு கூப்பிடுவாங்க, அப்படிதானே? யாராவது பிதான்னு கூப்பிட்ட மாதிரி நான் கேட்டதில்லை. உங்க அப்பாவை போய் பிதாவேன்னு கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டேன். அப்ப கொஞ்சம் கூட க்ளோஸா உரிமையா கூப்பிடணும்னா நம்ம பாஷையில எப்படிதான் கூப்பிட வேண்டியிருக்கு? அப்பான்னு கூப்பிட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. பிதாவேன்னு கூப்பிடலாம், பிதான்னாலும் அப்பா தான், ஃபாதர் தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பெரிய ஒரு அலங்காரத்துக்குள்ளதான் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. மேடையில் மைக்கை பிடிச்சி ஜோம் பண்ணும்போது சிலவுள்ள பலவிதமான மக்கள் கேட்கறதுனால கொஞ்சம் நம்ம பண்ணுறோம். ஆனால் அதுக்காக ஒரு ஜபம் அல்ல. என் ஜபம் பெரிய ஒரு இலக்கணம் நிறைந்த ஜபமாய், பெரிய ஒரு தமிழ் அறிஞருடைய ஒரு ஜபமாய் இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஒரு தாழ்மை உள்ள தேவ பிள்ளையுடைய ஜபமாக இருந்தால் போதும். அல்லேலூயா. இதைத்தான் பார்க்கணும். டைரக்ட் பேசுனது மாதிரி இருக்கிற ஜபம் தான் நல்ல கிரியை உண்டாக்கும். தனிப்பட்ட முறையில் ஆளுகளுக்காக ஜோமனும் போது, வீடுகளில் நம்ம குடும்பங்களுக்காக ஜோமனும் போது ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ண, சிம்பிள் சிம்பிள் சிம்பிளாக எளிய ஜபம். கர்த்தாவே அப்பா, இதை பிள்ளைகளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, ஆண்டவரே நீர் இறங்கும் அப்பா என்று சொல்லி நாம் ஜபிக்கிற ஜபம் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாக செய்கிற அருமையான ஆண்டவர். எனவே சில வேளை ஜபத்தின் வார்த்தைகள் நமக்கு பெரிய விஷயம் அல்ல, அந்த ஜபத்தினுடைய கருத்து தான் மிக முக்கியம். இங்கே கவனியுங்கள், இந்த மனுஷன் அந்தரங்கத்தில் உபவாசித்தான். அந்தரங்கத்தில் இஸ்ரவேலின் ராஜா ரெட்டுடுத்தி கொண்டு இருந்தது. அடுத்த நாள் நேர, நான் இப்ப சொன்ன சம்பவம் நடந்த அடுத்த நாள் என்ன நடந்தது? ஒரு கழுதத்துல 80 வெள்ளி, ஒரு கார்படி பயறு 5 வெள்ளின்னு இருந்தது. நேர அடுத்த நாள் ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கல், 2 மரக்கால் வாற்கோதுமை மாவு 1 சேக்கல். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊர் நம்ம சாதா பாஷையில் ரூபா பைசான்னு வச்சுக்கிட்டுங்களேன். பெரிய ரூபாவுக்கு தொகைக்கு வித்துக்கிட்டு இருந்தது ரொம்ப சீப் ரேட்டில், ரொம்ப சீப் ரேட்டில் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். திடீர்னு அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, சீரியருடைய பாளையத்தில் போய் பார்ப்போம், நம்ம எங்க இருந்தாலும் பட்டினியினால சாக போறோம், அங்க போனா பட்டயத்தால சாக போறோம், 2ல் 1 மரணம். இங்க சும்மா இருந்து சோம்பேறியா இருந்து பட்டினியினால சாகிறத விட வீரனை போல அங்க உள்ள போய் அவன் பட்டயத்தினால சாவண்டா என்று சொல்லி இந்த 4 குஷ்டரோகிகளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. போனான் உள்ளே. உள்ள போனா ஒருத்தனும் கிடையாது, பாளையம் வெறிச்சோடி கிடக்கு, அவ்வளவு திங்ஸ் அவ்வளவு பொருட்கள் அங்க கிடக்கு, ஆனா ஒருத்தனும் கிடையாது. அவன் பயந்து ஓடிட்டான். கர்த்தர் அவர்களை துரத்தி போட்டார். அல்லேலூயா. அவன் துரத்தி போடப்பட்டிருக்கிறான், ஆனா இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறவன் இன்னும் பயந்து நடுங்கிட்டே இருக்கிறான். சத்துரு துரத்தப்பட்டது பட்டணத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியல.
நாலு குஷ்டரோகிகளுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது, அவன் தெரிந்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆச்சரியம்! பல வேளை அப்படித்தான், சத்துரு துரத்தப்பட்டதும் தெரியாம பயந்து நடுங்கி கொண்டிருப்போம். அதை சொல்றதுக்கு எவனோ ஒரு எளியவன் தாவித போல எழும்ப வேண்டியது இருக்கு, நாலு குஷ்டரோகிகளை போல எழும்ப வேண்டியது இருக்கு. அவன் நல்ல மனுஷன், நாலு குஷ்டரோகி. அங்க போய் எல்லாம் பார்த்தானுங்க. பார்த்துட்டு சொன்னா, டே நம்ம செய்யறது சரியில்லை, நம்ம இங்கிருந்து சாப்பிடுறது சரியில்லை, நம்ம ஆளுக பட்டினியில கிடக்குறான், கஷ்டப்படுறான், இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், ஓடி போவோம் பட்டணத்துல சொல்லுவோம் என்று ஓடி வந்து சொன்னாங்க. பட்டணத்துல எல்லாரும் வந்தாங்க, பட்டணத்துக்குள்ள எல்லா பொருளையும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நேத்தைக்கு பஞ்சம், இன்னைக்கு சம்பூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா! நேத்தைக்கு பிள்ளைய வெட்டி சாப்பிடுற அனுபவம், இன்னைக்கு சும்மா கிலோ கிலோவா கோதுமை மாவு, வார்கோதுமை மாவு சும்மா வந்து சீப் ரேட்ல வித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா! என்ன ஆச்சரியம்! எலிசா தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தையின்படியே அது நடந்தது. பிரியமானவர்களே, அந்த அந்தரங்க உபவாசத்தினுடைய வெற்றி அங்கே இருக்கிறது. அல்லேலூயா! ராஜா அந்தரங்கமாய் ரெட்டு கட்டி கொண்டு அவன் நடந்து கொண்டிருந்தான். எத்தனை நாள் அவன் கட்டிக்கிட்டு இருந்தான்னு தெரியல, வெளியே தெரியாம ஒரு ரட்டை கட்டி கொண்டு எத்தனை நாள் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தானோ தெரியல. ஆனால் கர்த்தர் அதை கனம் பண்ணினார். கர்த்தர் அதை கனம் பண்ணி அன்றைக்கு அவனுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா! நீங்களும் உங்க குடும்பம் வறுமையில் வாடுகிறதா? உங்க குடும்பம் சிலவேளை உறவு சிக்கலில் வாடிக்கொண்டிருக்கிறதா? பிள்ளைகள் படிக்காம இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிப்புல கொண்டு சேர்த்தேன், நல்லா படிச்சான், நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு படிப்பை தொலைச்சிட்டானே, இனி என்ன ஆக போதோ, இவ்வளவு பணமும் வீணாகி அவன் வாழ்க்கையும் அவன் நாட்களும் வீணாகுதுன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? தொழில் விஷயத்திலே மிகுந்த பாரத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் விளைச்சல் சரியில்லை என்று வேதனையோடு இருக்கிறீங்களா? மிருக ஜீவன்களை நம்பி வளர்த்தேன், எல்லாம் இப்படி நோய் பிடிச்சு கிடக்குதுன்னு இருக்கிறீங்களா? எதை தொட்டாலும் ஒரு ஆசீர்வாதம் வரல இல்லையே, பிரயாசப்படுறேன், காலையில் எழும்பி ஓடுற ஓட்ட ராத்திரி வர ஓடுகிறேன், ஒரு நேரம் நான் ரெஸ்ட் கிடையாது, சரீரத்தில் வியாதி இருக்கு, அதையும் கொண்டு நான் ஓடுகிறேன், ஆனாலும் நான் நினைச்ச அளவுக்கு ஒரு நன்மை வரலையே, வேதனையோடு இருக்கிறீங்களா? அந்தரங்க உபவாசம் ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்கும் சாவி. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நெருக்கத்தின் மத்தியில், சத்ருவின் போராட்டங்கள் நடுவில், பலவிதமான கஷ்டங்களுக்குள் இருக்கிற குடும்பங்கள் அந்தரங்க உபவாசம். வெளியே சொல்லி அல்ல, யாருக்கும் தெரியும், பிள்ளைகளுக்கே தெரியும். நான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போட்டு நான் அந்தரங்கமா என் ஆண்டவர் சமூகத்திலே நான் தரித்திருப்பேன். இப்படி சில தீர்மானங்களை எடுங்கள், ஜெபியுங்கள். அவன் எத்தனை நாள் கட்டிக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு நாள் அது வெளிப்பட்டது. அது அவனா வெளிப்படுத்தல, அந்த சூழ்நிலையை பாருங்க. அன்னைக்கு முட்டி போச்சு, முட்டி போச்சு. பிள்ளைய வெட்டி சாப்பிடுறானா என் பிரஜைகள் என்று ராஜாவுக்கு அடக்க முடியல. அடுத்த நாள் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா! அடுத்த நாள் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் குடும்பத்தில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய ஊழியங்களில் செய்ய கத்தர் வல்லவராக இருக்கிறார். தொழில்களில் செய்ய கத்தர் வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் விரும்புகிற, கொஞ்சம் தியாகம் செய் மகனே, கொஞ்சம் தியாகம் பண்ணு மகளே, கொஞ்சம் அந்தரங்க உபவாசத்திலே வா, கொஞ்சம் கரையும் செலுத்து, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போறேன். ஹல்லேலூயா! உபவாசம் நல்ல அனுபவம், ஜபம் தீங்கு நாளில் அரண். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஜபத்திற்கும் உபவாசத்திற்கும் நேரங்களை செலவு பண்ணுகிறீர்கள்? ஹல்லேலூயா! அந்தரங்கத்திலே செய்கின்ற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்க உபவாசங்களுக்கு, நான் இஸ்ரவேலின் ராஜாவின் சரித்திரத்தில் சொன்னது போல, அப்பட்டமான பகிரங்கமான அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா! உபவாசிக்கணும். அந்த நாட்கள் அநேகர் உபவாசணும்னு சொன்னா, என்னால முடியல, என்னால முடியல, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிரஷர் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகரையும் பிரஷரையும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி, கொஞ்சம் மனதில் அதை ஜெயம் எடுத்து, இருந்தாலும் நான் ஒரு நேரம் உபவாசிக்க போகிறேன், உபவாசித்து பாருங்கள், எல்லா அற்புதங்களும் நடக்கும். ஹல்லேலூயா! பயந்து பயந்து நாம ஒதுங்கினா எல்லாம் போயிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் போயிட்டே இருக்கும். பயப்படாமல் சில காரியங்களில் கொஞ்சம் துணிச்சலோடு முன்னே வர வேண்டும். கர்த்தாவே, இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்கிறது, ஆனாலும் நான் ஒரு நேரம் ஜபிக்க போறேன், உபவாசத்து ஜபிக்க போறேன், நீர் என்னை பலப்படுத்தும். கர்த்தர் பலப்படுத்துவார், அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா! வியாதியை கண்டு பயந்து எத்தனை நாள் வாழுகிறது, சூழ்நிலையை கண்டு பயந்து எத்தனை நாள் வாழுகிறது. ஒரு நாள் ஒரு தைரியம் எடுத்து பாருங்க, கர்த்தருக்குள்ளே ஒரு பலன் எடுத்து பாருங்க, அங்கே அற்புதங்கள் நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா!
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நாலாவது ஒரு காரியத்தை சொல்றேன், மத்தேயு 6:19-21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இங்கே கர்த்தர் அந்தரங்க சேமிப்பை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் உப்பாக இருந்து பயன்பட வேண்டிய விஷயத்தில் அந்தரங்க தான தர்மம் அநேகருக்கு உங்களை பயனுள்ளவர்களாய் மாற்றும். அந்தரங்க ஜபம் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் மாற்றும். அந்தரங்க உபவாசம் உங்களை மிக பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக நிறுத்தும். அதோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், பூமியிலே உன் கண் காணுகிறபடி உன் அறிவுக்கு தைரியம் உண்டாகிறபடி சில பொக்கிஷங்களை நீ சேர்த்துக்கொண்டே இருக்கிறாய், ஆனால் உண்மையிலே நீ அந்தரங்க சேமிப்பு செய்யணும். பரலோகத்திலே உன் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அந்த அந்தரங்க சேமிப்பு தான் கடைசி வரை உனக்கு கை கொடுக்கும். அல்லேலூயா. பூமியிலே சேமித்து வைக்கிறவைகள் பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், திருடர்களும் கன்னமிட்டு திருடி விடுவார்கள், கொள்ளைக்காரர்கள் கொண்டு போய் விடுவார்கள். கஷ்டப்பட்டு வயத்தை கட்டி சம்பாதிச்சு கூட்டி சேர்த்ததெல்லாம் ஒரு நாள்ல வந்து அடிச்சுட்டு போயிடுறான் கத்தி முனையில. என்ன சங்கடமாய் முடிந்து போகிறது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்காமல் எல்லாம் சேர்த்து சேர்த்து கொண்டு போய் சிட் ஃபண்ட்ஸ்ல சேர்த்து சேர்த்து வச்சு சிட் ஃபண்டு க்ளோஸ் ஆயிடுது. என்ன ஆகிறது? கடைசியில் ஒன்றும் கிடையாது. இப்படி எத்தனை பேர் தங்களுடைய பிரயாசத்தின் பலனை இழந்து வேதனையோடு நிற்கிறார்கள். திருடர் திருடி கொண்டு போய்விட்டார்கள், பூச்சியும் துருவும் அழித்து போட்டது, சம்பாதித்து கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளுக்கும் கொடுக்காம சேர்த்து வைத்தேன், இன்னைக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நிற்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, இக்காலத்துக்கும் உதவும் அக்காலத்துக்கும் உதவும். அல்லேலூயா. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், இம்மைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும், நித்தியத்துக்கும் அது மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அந்தரங்க சேமிப்பு. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அந்தரங்க சேமிப்பு நடத்தி கொண்டிருக்கிறீங்க? நீங்க பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னது போல அந்தரங்க சேமிப்பு. இது என்ன அந்தரங்க சேமிப்பு? கொர்நேலியு உடைய காரியத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:4. உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. எதெல்லாம் அங்க போய் எட்டுமா? அவர் சன்னதியில் போய் எட்டுகிற ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்களும் சொல்லுங்க, தான தர்மங்களும். கொர்நேலியு, நீ இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறதான ஜபங்கள் அது அங்கே வந்து எட்டி விட்டது, கர்த்தருக்கு நினைப்பூட்டுதலாக வந்து எட்டி விட்டது. நீ அநேகருக்கு செய்து கொண்டிருக்கிற தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டி விட்டது. அப்ப எது அங்க போய் எட்டும்? அங்க போய் எட்டுகிற சேமிப்பு தானே நம்ம செய்ய முடியும். எட்டாத சேமிப்பை எங்க சேமிக்க முடியும்? அங்க எட்டுகிறது ஜபம். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்கள் பிள்ளைகளுடைய வருங்கால சேமிப்பு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை போய் எட்டுகிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பெற்றோர்களும் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாள் நீங்கள் ஏறெடுக்கிற ஒரு சின்ன பிரேயர், ஒரு பெரிய பிரேயர், எல்லா ஜெபங்களும் பிள்ளைகளுக்காக செய்கிற ஜெபங்கள் எல்லாம் அங்கே போய் எட்டுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் மற்ற ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தான தர்மம் உங்கள் பிள்ளைகளுக்கு சேமிப்பு நிதியாக பரலோகத்திலே வைக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு எவ்வளவு உதவி செய்கிறீங்களோ அந்த உதவிகள் பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு வைப்பு நிதியாக சேமிப்பு நிதியாக மாறி நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாய் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இதை செய்யணும். இதை செய்ய முடியாத ஒரு பெற்றோர் கிடையாது. ஒருவேளை பெரிய பணம் சேர்த்து வைக்க முடியாது எல்லா பெற்றோருக்கும், பெரிய படிப்பு படிக்க வைக்க முடியாம இருக்கலாம் பிள்ளைகளை, ஆனா விசுவாச பெற்றோரே நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பிள்ளைகளுக்காக ஜபங்களை அதிகமாக ஏறெடுங்கள். பிள்ளைகளுக்காக, மற்ற கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக நிறைய தான தர்மம் செய்யுங்க. அது விதை, விதை விளைச்சலை ஒரு நாள் கொண்டு வரும். ஹல்லேலூயா. எனவே இதெல்லாம் போய் எட்டினது. கொர்நேலியுக்கு இதெல்லாம் எட்டிருச்சு. அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இவனுக்கு ஜபமும் தான தர்மம் இங்க வருது,
ஆனா இவன் வருவானா? அவன் வரமாட்டான். எப்படி? இவனுக்கு ஜபமும் தான தர்மமும் அங்க போய் எட்டியாச்சு, ஆனா இவன் அங்க போய் எட்டக்கூடிய அளவுல இன்னும் வாழ்க்கை இல்லை. அப்பதான் ஆண்டவருடனே தேவதூதன் அனுப்பி சொன்னாரு, நீ போய் அந்த பேதுருன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருப்பா, அவரை கூப்பிட்டு சத்தியம் என்னதுன்னு கேளு, உபதேசத்தை கேட்டு செவி கொடு, அப்பதான் நீ வந்து எட்டுவ. உன்னுடைய ஜபம் வந்து எட்டிருச்சு, உன்னுடைய தான தர்மம் வந்து எட்டிருச்சு, ஆனா இதை அனுபவிக்கிறதுக்கு நீ வந்து எட்டணுமே. ஆகவே நீ ஊழியக்காரனை கூப்பிட்டு வசனத்தை கேளு. அவன் பேதுருவுக்கு ஆள் அனுப்பினான், பேதுருவை அழைத்தான், தன் வீட்டில் ஒரு வீட்டு கூட்டத்தை ஒழுங்கு செய்தான். பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணினார், சத்தியம் என்னதென்று சொன்னார், மனம் திரும்ப வேண்டும், முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வேறுபட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருக்கணும், அப்பம் பிட்கத்தில் தரித்திருக்கணும், ஜபத்தில் தரித்திருக்கணும். சொல்ல ஆரம்பிச்சார் பாருங்க, அவர் சத்தியத்தை உபதேசத்தை சொல்லும் பொழுது அப்படியே உள்ளங்கள் திறக்கிறது, ஆண்டவரே இது எனக்கு வேணும். பிரசங்கம் முடிகிறதுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட அந்த மக்கள் மேல் ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா! என்ன ஆச்சரியம், அவ்வளவு தாகம். அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றான், அவனும் அங்க போய் எட்டுகிறதற்கு வழி கிளியர் ஆகிவிட்டது. இப்பொழுது அவனும் ரெடி அங்க போறதுக்கு, அவன் போகும்பொழுது அனுபவிக்கிறதுக்கு, அவனுடைய ஜபங்கள் அங்கே முன்னே போயிருக்கிறது, அவனுடைய தான தர்மங்கள் முன்னே போயிருக்கிறது. ஹல்லேலூயா! அதுபோல நாம் ஆதாயம் பண்ணுகிற ஆத்துமாக்கள் இதெல்லாம் அங்க போய் சேரும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதான் சொல்லியிருக்கு, உலக பொருளினால் உங்களுக்கு நண்பர்களை என்ன செய்யுங்கள், நித்திய நண்பர்களை சம்பாதியுங்கள். உங்க உலக பொருளை செலவு பண்ணி, உலக பிரயாசங்களை செலவு பண்ணி நாலு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணீங்கன்னா அவங்க அங்க உங்களை வரவேற்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா நீங்க பரலோகத்துக்கு போகும்போது யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. பரலோகத்துல போய் அப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பீங்க, யார் வந்து கை கொடுக்கறதுக்கு? இங்கேதான் சபையில ஒருத்தருக்கும் கை கொடுக்காமல ஓடுவீங்க. சபையில ஒருத்தருக்கும் கை கொடுக்காம ஓடிட்டு இந்த பார்ட்டிகள் அங்க போய் பரலோகத்துல போய் நின்னா அங்க பார்த்து நீங்களும் ஒருத்தரும் வரமாட்டாங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்க. பிறகு கேட்டுட்டே இருக்கணும், எனக்கு எங்க இருக்கு, எனக்கு வீடு எங்க இருக்கு, எங்க இருக்கு, தேடி தப்பரவி போவீர்கள். ஆனா அப்படின்னால ஒழுங்கா இப்பவுமே சபையில எல்லாருக்கும் கை கொடுக்க பழகுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா! சிரிச்சிட்டு சொன்னாலும் விஷயம் உண்டு இதுல எல்லாம். அதனால எல்லார்ட்டையும் பழகணும். ரெண்டாவது, நாலு பேரையாவது கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வாருங்க, உங்களை சொல்லி அந்த இயேசு பட்ட பாடு, அவருடைய அவர் ரத்தம் சிந்தினதுக்கு ஒரு புண்ணியம் வரட்டையா. சும்மா இருந்து வசனத்தை கேட்டு கேட்டு அசப்போட்டு அசப்போட்டு அதுல நாலு குற்றத்தையும் சொல்லி இப்படியே இருந்து என்ன செய்ய போறிய? நாலு பேரையாவது உள்ள கொண்டு வாங்க, அது உங்களுக்கு ஒரு சேமிப்பு. அல்லேலூயா! ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள் சேமிப்பு, ஏழைக்கு கொடுக்கிற தன தர்மம் சேமிப்பு, நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள் சேமிப்பு. அல்லேலூயா! இந்த சேமிப்பு, அந்தரங்க சேமிப்பு நமக்கு தேவை. அந்த சேமிப்பு நீங்க பயன்படுறீங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யற அந்தரங்க ஜபம் பெரிய சேமிப்பு, ரொம்ப பிரயோஜனம். இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க உங்க பிள்ளைகள், நாளைக்கு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேளை போயிடுவோம், போன பிறகு சொல்லுவாங்க, அப்பா ஜபித்த ஜபம், எங்க அம்மா ஜபித்த ஜபம், எங்க அப்பா அநேகருக்கு கொடுத்தாரு, எங்க அம்மா அநேகருக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் என்று அந்த பிள்ளைகள் சொல்லும். அல்லேலூயா! இதுதான் சேமிப்பு. இந்த சேமிப்பு நம்ம எல்லாரும் செய்ய முடியும். இதை செய்யாம இருந்தா பெற்றோர்ட கத்தர் கணக்கு கேட்பார். எனக்கு ஓடியாடி சம்பாதிச்சு வைக்க முடியல, கத்தர் விட்டுருவார், சரி மகனே, ஆனா என்னை நான் ஜபிக்கல என் பிள்ளைகளுக்காக, நான் என் பிள்ளைகளுக்காக வேண்டி மற்ற பிள்ளைகளுக்கு நான் தான தர்மம் செய்யலன்னு சொன்னா அது சரியாகாது இல்ல? அது செய்ய முடியுமே? எல்லாருக்கும் செய்ய முடிந்ததை கண்டிப்பாக செய்யணும். ஹல்லேலூயா! கடைசியாக ஒன்று, இயேசு இந்த மலைப்பிரசனத்தில் சொல்லி வரும்பொழுது இன்னொரு காரியம் சொல்றாரு. மத்தேயு 5 21 22 சொல்றாரு, பழையற்பாட்டு ஆளுகளுக்கு கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிக்கடி அந்த வார்த்தை வரும், வீட்டில் போய் வாஸ்து பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொலை செய்யாதிருப்பாயான்னு பூர்வத்தாருக்கு சொல்லியிருக்கு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், உன் சகோதரனை பகைக்காத, சகோதரனை பகைக்காத. 27-28 வசனங்களில் சொல்கிறாரு, விபசாரம் செய்யக்கூடாதுன்னு பழையற்பாட்டு காலத்துக்கு சொல்லியிருத்து, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனசில் கூட இச்சையாக நினைக்காத. 32 வசனத்தில் விவாகமான உனக்கு மனைவியோட வாழ முடியலன்னா தள்ளுதல் சீட்டு டைவர்ஸ் பத்திரம் கொடுத்து விட்டுடலாம் என்று பழையற்பாட்டில் சொல்லியிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய வேறு எதுனாலும் மனைவியை நினைச்சக்கூடாது, தள்ளக்கூடாதுன்றாரு.
அப்புறம் 33 39 வசனத்தில் சொல்றாரு, 34 சொல்றாரு சத்தியம் பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு சொல்றேன் சத்தியம் பண்ணாத. 39 வசனம் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்காதே. 44 வசனத்தில் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்துருக்களை சிநேகியுங்கள். இப்படி நிறைய காரியத்தை சொல்றாரு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படையா கொலை விபசாரம் இதைத்தான் பார்த்து தீர்ப்பு. ஆனால் இப்பொழுது மறைந்திருக்கிற உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணம், உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணம், அப்போ அந்தரங்க ஜீவிதம், அந்தரங்க பரிசுத்தம், இதை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்றாரு, நீ வந்து வெளிப்படையான செயலை மட்டும் நினைச்சு இருக்காத. இப்போ நான் உனக்கு தந்திருக்கிறது கிரியா பிரமாணம் கிடையாது, கிருபையின் பிரமாணம். அதனால ஜீவியத்திலையுமே வெளிப்படையா ஒரு கொலை செய்தாதான் நீ பாவின்னு கிடையாது, உள்ளத்துல பகைக்க ஆரம்பிச்சாலே நீ வந்து சரி கிடையாது, பாவி, அந்த பாவம் உனக்கு உண்டு. அதனால நீ உள்ளத்துல பகை வைக்க கூடாது, உள்ளத்திலேயே அந்த அந்தரங்கத்திலேயே நீ சரியாகணும்னு சொல்றாரு. அந்தரங்க பரிசுத்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நிறைய வசனங்கள் மூலம் சொல்லுகிறார். சொல்லிட்டு கடைசியில சொன்னாரு, 5:48 வசனம் வாசிங்க. உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்கள், பூரண சர்க்குணராக இருங்க. பூரண சர்க்குணம், அந்த குணம், அப்பாவுடைய குணம், பரலோ அப்பாவுடைய குணம், ஒரு மோச குணம் கிடையாது, அவ்வளோ பூரண 100% சுத்த குணம். அதுபோல நீங்களும் மாறுங்க. அதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்றேன், கொலை மட்டும் இல்லை பகையே வந்துடக்கூடாது, விபச்சாரம் மட்டும் இல்லை இச்சையே வந்துடக்கூடாது. நீ சத்தியம் பண்ண வேண்டாம், உள்ளதை உள்ளதுன்னு சொன்னா போதும், நீ தீமையோட எதிர்த்து போராடாத, நான் உனக்காக போராடுறேன். நீ சத்துருக்களை சிநேகி, எரிச்சலா இருக்காத, அவனுக்கு விரோதம் செய்யாத, நான் அவனை பார்த்துக்கிறேன் என்று பல காரியங்களை சொல்லி இதெல்லாம் சொல்றாரு. உங்க அப்பா பூர்ண சர்க்குணராகும், நீ அவரோட வந்து வாழ போற, சும்மா அந்த கெட்ட குணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீ அங்க வர முடியாது அப்படி சொல்றாரு. அப்ப அந்தரங்க பரிசுத்தம், அது நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரயோஜனம். அந்தரங்க பரிசுத்தம் நமது வாழ்வில் மட்டுமல்ல பிரயோஜனம், அப்படிப்பட்ட அந்தரங்க பரிசுத்தமாய் வாழுகிற ஆட்களோடு சேருகிற மற்றவர்களும் உணர்வடைவார்கள், அவர்களுடைய ஜீவியமும் திருந்தும், பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகள் மூலம் சபையில பரிசுத்தம் வரும், அந்தரங்கத்தில் பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகள் மூலம் தங்கள் குடும்பங்களில் பரிசுத்தம் வரும், அந்தரங்கத்தில் பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகள் மூலம் சமுதாயத்திலேயே பரிசுத்தம் வரும். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படையாய் பரிசுத்தத்தை காட்டிவிட்டு உள்ளத்திலே கேடான நினைவுகளையும் கேடான காரியங்களை வச்சுட்டு இருக்க கூடாது, அந்தரங்க பரிசுத்தம். இதுக்கு தான் 1 பேதுரு 3:3-4 அழகா சொல்லிட்டார். வாசித்து முடிச்சிருவோம். 1 பேதுரு 3:3-4 வெளிப்படையான அலங்காரங்கள் அல்ல என் பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்க வேண்டியது அந்த மறைந்திருக்கிற சாந்தமுள்ள ஆவி, அந்த தாழ் மனத்தாழ்மை, சாந்தம், இப்படிப்பட்ட அந்த மறைந்திருக்கிற குணம், அந்தரங்க பரிசுத்தம், அந்தரங்க அலங்காரம் என்று சொல்லலாம். பரிசுத்தம் தான் தேவன் விரும்புகிற அலங்காரம், நற்குணம் தான் தேவன் விரும்புகிற அலங்காரம். எனவே உங்களுக்குள் இருக்க வேண்டியது அந்தரங்க அலங்காரம், அந்த அலங்காரம், மறைந்திருக்கிற உள்ளத்தில் மறைந்திருக்கிற அலங்காரமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ஒரு அலங்காரத்தையோ, இந்த உலகத்தில் உள்ள ஒரு பகட்டையோ, ஒரு சிற்றின்பத்தையோ, ஒரு வித்தியாசமான பல ஃபேஷன்கள் அலங்காரங்களையோ அலங்காரம் என்று நினைக்காதிருங்கள். உள்ளத்திலே பரிசுத்தம் உண்டோ, அந்த பரிசுத்தமே மெய்யான அலங்காரம். இந்த உள்ளத்தில் மறைந்திருக்கிற அழகிய குணங்களே மெய்யான அலங்காரம், கர்த்தர் அதிலே பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்,
உங்கள் உள்ளத்துக்குள்ளே அதுக்கு அந்தரங்க தான தர்மம், அந்தரங்க ஜபம், அந்தரங்க உபவாசம், அந்தரங்க சேமிப்பு, அந்தரங்க அலங்காரம். ஹல்லேலூயா. இப்படி உள்ளத்திலேயே மறைந்திருக்கிற இந்த நல்ல அனுபவம், நமக்குள்ளே அந்தரங்கமா எழும்புகிற இந்த அனுபவம் உங்களை மிகவும் வெற்றி சிறக்க பண்ணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறோம். உப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர், அப்படியே அந்தரங்கத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை மலை பிரசங்கத்திலே சொன்னீரப்பா. அதில் 5 குறிப்புகளை தியானித்தோம். நாங்கள் அந்தரங்கத்திலே தான தர்மம் செய்ய வேண்டும், அந்தரங்கத்தில் அதிகமாய் ஜபிக்க வேண்டும், அந்தரங்கத்தில் உபவாசம் பண்ணுகிற அந்த நல்ல பழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும், அந்தரங்கத்திலேயே நாங்கள் சேமிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், அந்தரங்கத்தின் அலங்காரத்தை நாங்கள் வளர்த்தி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நல்ல அனுபவங்கள் கர்த்தருக்கு பிரியமானவைகளும் நித்தியம் வரைக்கும் எங்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியவைகளுமாய் இருக்கின்றபடியினாலே ஆமேன். நாங்கள் அநேகருக்கு பயன்படக்கூடிய அனுபவத்தில் எங்களை இது செயல்படுத்த போகிறதுனாலே இந்த ஒவ்வொரு பக்குவங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு உப்பாகவே நாங்கள் அனைவரும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களில் யாருக்கும் எங்களை வெளிப்படுத்த வேண்டும், எங்களுடைய பேர் புகழ்ச்சி வேண்டும், எங்களை மற்றவர்கள் முன்பதா பெருசாசில் ஆகித்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணம் துளி அளவு கூட எங்களுக்கு வரக்கூடாதப்பா. நான் என்கிற அந்த சுயம், அந்த பெருமை, அந்த மேட்டுமை எல்லாம் மாறி தாழ்மையோடு நாங்கள் ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ள அன்புடனும் தாழ்மையுடனும் வாழ கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.